தனது இனிய இசையால் எங்களுக்கெல்லாம் வெற்றியை தேடி தந்து கொண்டிருக்கும் எனது அண்ணன் இளையராஜா அவர்களுக்கு எங்களது நன்றி. உண்டியல் கேட்டீங்களே
அதல பணம் போட்டு கொடுத்தது யாரு? நீங்க தான். நாங்க இல்லன்னு சொல்லலையே. அப்புறம் ஏன் வெக்கம் கட்டி போய் இத கட்டிட்டே? இந்த பரிவட்டம் உன் முடிக்கு தேவையா? இங்க கட்டி பாறியா? எவ்வளவு அழகா இருக்குன்னு. காசு கொடுத்த என்ன விட்டுட்டு கலெக்ஷன் பண்ற நீ தலைவனாயிட்ட. கந்தசாமண்ணன் குடும்பத்துக்கு தான் பாரம்பரியமா முதல் மரியாதை பண்றது பழக்கம். இது உனக்கு தெரியாதா? பாரம்பரியன்றதுக்காக இந்த வரட்டு பயல்கள் எல்லாம் பெரிய மனுஷன் ஆயிடுவானா? பாரு தேவராசு நியாயமா பேசு. யாரை கொடுத்த? சாமிக்கு தான கொடுத்த. டேய் என்னடா கீழே? ஏடா சாமியடா கேட்டது? நீ தானே வந்து கைய நீட்டிங்க. ஹே போனா போது போனா போதுன்னு பத்த நீ பேசிட்டே போறிய. புது பணக்காரங்கறது காட்றியா? இதோ பாரு தேவராசு. பணத்தால ஒருத்தன் பணக்காரன் ஆகலாம், மனுஷன் ஆக முடியாது. எடியா கைய, எடியா கைய. மரியாதை இல்லாம கேட்டு பையலாம் சேர்ந்துகிட்டு அம்பாள் முன்னாடி விளையாடுறீங்களா? என்ன எவனாவது எதிர்த்துக்கிட்டீங்க? இந்த ஊர்ல ஒரு பய வாழ மாட்டீங்க. என்ன பெரிய ஒரு போட்டு அடிக்கிறாங்க அண்ணன். மரியாதை இல்ல ஒழுங்கா வீடு போய் சேர மாட்டேன். அம்மா நான் மன்னிப்பு கேக்குறதா? அது இந்த மண்டை காஞ்ச பசங்கிட்ட போடா உட்டனா அப்படிய பெரிய வஸ்தாதி இவர் புல்லாக்கு. யாரடா வா சொன்னா மாட்டு கிடையா? அங்க போய் சண்டை போடியா? அம்மா அவனை வளைச்சு போடலான்னு பாக்குறிய? எனக்கு எதுக்கு ஜே ஜே? எனக்கு அது பிடிக்கவில்லை சீச்சி. ஓடு தலைவனுக்கு ஜே ஜே. அது எனக்கு எதுக்கு சீச்சி? இந்த ஊரெல்லாம் என் ஊருன்னா அத உடனே நீ காலி பண்ணுடா. புறத்தனையும் நம்பாதடா, என் தம்பி ஒன்ன மட்டும் நம்பி இருடா. அம்மா ஒருத்தனையும் நம்பாதடா, என் தம்பி ஒன்ன மட்டும் நம்பி இருடா. அண்ணனுக்கு ஜே ஜே. வேண்டாயா? அண்ணன் எப்பவுமே ஜே ஜே. அட வேண்டாம்னா எங்க தலைவனுக்கு ஜே ஜே? வாங்க எனக்கு தலைவன் எப்பவுமே ஜே ஜே.
ஆட்சிகள் எத்தனை மாறுது நம்ம வாழ்க்கையில் மாற்றம் இல்ல அவனவனின் வேலை அவனவனுக்கு இருக்கு உன்னை அவன் பாப்பாம் போடாப்போ உன்னுடைய வாழ்வு உழைப்பில் இருக்கு உன்னை நம்பி மேலே வாடாவா மேலே வந்தா இந்த ஊர் உலகம் பட ஜே ஜே போடும் பாட்டு கூட பாடும் அண்ணனை தான் நம்பி இருக்கோம் அடலாங்க வம்பிருக்கு தம்பிகள் இல்ல அண்ணனுக்கு ஜே ஜே தானே வாணாங்கிறதா என்ன அவசரம்
உனக்குன முருகலா போட்டு அதுக்கு போட்டுட்டியே காமாட்சி நீ அப்படி எல்லாம் பேசாத அவ குழந்தை மாதிரி எனக்கு இல்லாட்டி போறல அவ முகம் கொண்ட என்னால தாங்க முடியாது அவன் தான் என் உயிர் நான் எல்லாம் பேசாத அம்மா பாப்பட்ட ஜென்மங்க அநாதிகனாலே உனக்கு உசுறு தான் இந்த மொரட்டூரத்துக்குள்ள இப்படி ஒரு நல்ல மனசு ஆனா உனக்கு தான் நல்ல மனசே இல்ல ஹை எனக்கு நல்ல மனசு இல்ல தென சுட்டு சுட்டு போறனே திங்கள வாய் வாய் தட்டினாலும் வயிறு வாய்த்தோன்னு சொல்லுவாங்க உன் வயிறு கூட நந்தி கட்ட வேற இருக்கும் போல இருக்கு பின்ன என்ன அண்ணனுக்கு மட்டும் முருவலா ஆப்பஞ்சுட்டு போடுற அதுக்கு மேல பெசலா கட்டி சட்னி வேற நாங்க கேட்டா வெந்ததையும் வேகாததையும் அள்ளி போடுற அதுக்கு மேல வெள்ளை கலர்ல தண்ணியை ஊத்துற கேட்டா இதான் சட்னிங்கிற அப்படி என்ன உனக்கு இங்க மேல ஓர வஞ்சனா நாங்களும் எல்லா விஷயத்திலயும் அண்ணன் மாதிரி தான் நாங்களும் சாப்பிட்டா காசு கொடுக்கறது இல்ல யோ நீங்களும் அவரை ஒண்ணா இருவீங்களாயா நான் அநாதே நினைப்போம் எனக்கு இந்த கடையை வச்சு கொடுத்தது யாரு நீங்களா என்ன மாதிரி ஒரு வயசு பொண்ணு தனியா பயம் இல்லாம இருக்கிறதுக்கு வேலி மாதிரி இருக்கிறது இவரா நீங்களா இந்த மாதிரி மனுஷன் தான் ஊருக்கு தேவை உங்களெல்லாம் வீட்டுக்கே தேவையில்லைன்னு தனி தெளிச்சு விட்டுருக்காங்க வீணா தகராறு பண்ணாதுங்களா காமாட்சி நல்ல பொண்ணு மூலம் பவித்ரம் படர் தாமரை விரைவீக்கம் ரத்தப்பாண்டு ராஜப்பிளவை நரம்பு சிலந்தி அரையாப்பு காக்காய் வலிப்பு கழுதை உரைப்பு கண்ட கண்ட இடத்தில் அரிப்பு அதனால் வரும் தடிப்பு சொப்பனஸ்கலிதம் இப்படி 4000க்கும் மேற்பட்ட சகல ரோகங்களையும் குணப்படுத்த என்ன விட்டா இந்த வட்டாரத்துல யாரடா இருக்கா எங்க அப்பா எனக்கு சும்மாவா பேரு வச்சாரு நான் சாதாரண மணி இல்லடா மாசிலாம் மணி பைத்திரையா பள்ளி வலி பள்ளிக்கு வலினா நீயே துடிக்கிற வீட்ல செல்லமா வளக்குறியா அது இல்லங்கயா எனக்கு தான் பள்ளி வலி பள்ள வலியா எங்க காட்டு என்ன இளவ தின்னுட்டு வந்திருக்கான் உடலை போட்டு இப்படி குழப்புதே ஏயா உனக்கு இந்த பழுத்தேக்கிற பழக்கம் உண்டா ஆடு மாடு தினம் பள்ளியா வளர்க்குது முண்டோ ஆடு மாடெல்லாம் வேட்டி சட்டை போட்டுக்கிட்டா திரியுதுங்க நீ அது மாதிரி திரிய ஒண்ணு செய் நம்ம தேவராஜ் கிட்ட சாராயம் காய்ச்சறான் பாரு சோம்பு அவங்கிட்ட போய் நீ ஒரு பேமானி நீ ஒரு முள்ள மாறி நீ ஒரு முடிச்சவைக்கின்னு கண்ட கண்ட மேனிக்கு திட்டு பல்வலி சரியா போயிடும் எப்படி பொள்ளேர்னு ஒரு அறை கொடுப்பான் ஆடிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் அந்த கீழே விழுந்துரும் நீ என்ன பண்ற தினம் பல் தொலைக்கு பழி சரியா போயிடும் வந்ததுதான் வந்துட்ட நம்ம கடை சகல ரோக நிவாரண டீ அடிச்சுட்டு போ சுபையா ஐயா காசை வாங்கிட்டு பாத்திய கழட்டி விடு வாயா இம்ச அடே காமாட்சியா என்ன வயிற்று வலி எல்லாம் சரியா போச்சா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஆனா என்ன சரியா கவலைப்படாத நல்ல மருந்தா தரேன் ஏன்பா கடிகளி அந்த ரத்த பீஜ தைலத்துல ஒரு 4 சொட்டு எடுத்து வை சரிங்க இந்தாங்க இதே உண்டியல போட்டுருங்க வைத்தியரையா இதுவரை எவ்வளவு சேர்ந்திருக்கும் நிறைய சேர்ந்திருக்கும் அப்பப்ப பேங்க்ல கட்டிக்கிட்டு தான் வரேன் எல்லாத்துக்கும் கணக்கு இருக்கு இத பாரு உன்ன நான் பல தடவை கேட்டுட்டேன் பதில் சொல்லாம மன்னிப்பிக்கிட்டே வரேன் ஏமா எதுக்காக இப்படி வாய கட்டி வயத்தை கட்டி பணத்தை சேர்க்கறேன் அது என் கல்யாணத்துக்காக ஏண்டி கோமதி எம்படி தூரம் நடந்து வருவ நீ வந்து வண்டியில உட்காந்துக்க நான் நடந்து வரேன் வாடி பரவாயில்லம்மா ஊர் தான் வந்துருச்சு தம்பி காளி தம்பி என் மருமக இடுப்பு வலி கண்டு துடிக்கிறாப்பா ஆஸ்பத்திரிக்கு போகணும் பக்கம் பக்கத்திலயே யாரு இல்ல வீட்லயே யாரு இல்ல ஒரு வண்டி பாத்து கொடுத்தா புண்ணியமா தம்பி அப்ப நீ உள்ள போய் கிட்ட இருந்து கவனிச்சுக்க நான் இப்போ வந்துடுறேன் சரி தம்பி டேய் வண்டிய நிறுத்துறா நிறுத்துறா உண்டு இறங்கடா டேய் யோ 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 ஏய் வண்டிய நிறுத்துறா எனக்கு வண்டி வேணும் வண்டி வேணா வேற வண்டிய பாரு இத வாடகை பேசி அழைச்சிட்டு வந்தவன் நானு என்னவா வண்டியே விலக்கு வாங்கின மாதிரி பேசுற என்னடா டேய் பாத்துட்டு இருக்க இறங்குடா யோ இறக்கல பொல்லாதவள ஆயிடுவேன் என்னம்மா பூச்சி காட்டுற இவன் இறக்கலன்னா நானே இறக்கிட்டு போறேன் டேய் குடுறா அம்மா வண்டி வாடகை கொடுக்கலனாலும் பரவாயில்ல அண்ணன் பேச்ச நான் மீற மாட்டேம்மா இது நல்லா இல்ல அப்புறம் நான் போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணுவேன் பண்ணீங்க என் பேர் காளி போலீஸுக்கு போய் சொல்லு தம்பி நாங்க ஊருக்கு புதுசு பொம்பளைகளா வந்திருக்கோம் எங்க கிட்ட பம்பு பண்றியே இது நியாயமாப்பா அம்மா விஷயம் தெரியாம பேசாதீங்க நான் வீணா ஒம்புக்கு போறேன் இல்ல அது அந்த வீட்ல ஒரு பொண்ணு பிரசவ வேதனையில துடிச்சிட்டு இருக்கு ஆஸ்பத்திரி கொண்டு போகணும் வண்டி வேணாமா நீங்களே சொல்லுங்க அப்படியே தம்பி இத முதல்லயே சொல்லிருக்க கூடாதா நானே வண்டி கொடுத்துப்பனே ஆபத்து நேரத்துல என்ன பண்றதுன்னு புரியலம்மா தப்பா நினைச்சுக்காதீங்க அதெல்லாம் ஒண்ணுமில்ல யோ யார்க்கியா ஏ யார்க்கடா லத்தி யாமா வண்டி கொண்டு வந்திருக்க சீக்கிரம் வாமா வண்டி வேணும் வண்டி வேணும் கத்துனிய சீக்கிரம் வாமா யோ உனக்கு ஆம்பளை குழந்தை பிறந்திருக்கு எனக்கு குழந்தையா என்ன நீ இல்லம்மா அம்மாடி காளி தம்பி கல்யாணம் ஆகாத புள்ள எனக்கு ஒத்தாச பண்ண வந்துச்சு
இந்த தாய் இத வச்சு வேண்டமா நீங்க வெச்சுக்கங்க உங்களுக்கு உதவும் நான் வரேன் என்னங்க என்னங்க தப்பா எடுத்துக்காதீங்க ஒரு ஆபத்து அவசரம் அதான் இப்படி பரவாயில்ல சொந்த பொண்டாட்டிக்கு பிரசவம் மாதிரி துடிச்சு போயிட்டீங்க உண்மையான உறவு சேர்வங்க இப்படி தான் இருக்கணும் நீங்க டாக்டரா இல்ல நர்ஸ் கும்பட போன தெய்வம் குறுக்கு வந்த மாதிரின்னு சொல்வாங்களே அப்படி நீங்க வந்துட்டீங்க கொஞ்சம் தள்ளி நில்லுங்க ஒண்ணுல வண்டில இருந்து எல்லாத்தையும் எப்படி இறக்குறீங்களோ அதே மாதிரி மரியாதை எல்லாத்தையும் ஏத்துங்க அவ்வளவுதானே இப்போ பாருங்க யமன் சொன்னது இந்த வீட்டை வாடகைக்கு விடுறதா என்ன யா விளையாடுறியா இந்த அம்மா கிட்ட பணம் வாங்கிட்டு இல்ல என்ன என்ன அர்த்தம் காளி தம்பி நீ சொல்றது மாதிரி நான் யார்கிட்டயும் பணம் வாங்கல ஏமா என்கிட்ட பணம் கொடுத்த இல்லங்க இவர் இல்ல அவர் வேற ஆளு அந்த ஆளு எப்படி இருப்பா அவர் கொஞ்சம் கருப்பா இருப்பாரு கொஞ்சம் குண்டா இருப்பாரு நடுத்தர வயசு யாரவா இவங்க சொல்றத பார்த்தா அந்த கோவிந்தன் பைய மாதிரி தான் தெரியுது அவன் தான் இந்த மாதிரி திருமுல எல்லாம் பண்றவன் ஐயோ 300 ரூபாய் சொல்லையா போச்சா ஏமாக கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசாச்சே நான் என்ன பண்ணுவேன் அம்மா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு எங்க போய்டாதம்மா ஐயா அந்த காசு எப்ப வருதோ அப்ப வரட்டும் அந்த ஏமாத்துக்கார பயல நம்பி நாங்க நடுத்தரோட நிக்கிறமே இது பொல்லாத பைய ஊரா இருக்கும் போல இருக்கு ஐயா ஏமா அப்படி எல்லாம் பேசாதீங்க எவனா ஒரு அயோக்கியனை வச்சு இந்த ஊரையே தப்பா பேசுறீங்களா உங்களுக்கு வீடு பார்த்து கொடுக்கணும் அவ்வளவுதானே அந்த பொறுப்பை என்கிட்ட விட்டுருங்க டேய் நம்ம ஊர்ல வாடகைக்கு வேற ஏதாவது வீடு இருக்காடா வாடகைக்கு வீடு நம்ம ஊர்ல ஏதுனே ஒண்ணு செஞ்ச எப்படி நம்ம ஆப்பா கடை பக்கத்துல ஒரு வீடு இருக்க அதெல்லாம் எப்பவும் பூட்டி கிடக்குமே அந்த வீட்டை உங்களுக்கு முடிச்சிட்டா எப்படி அண்ணா வாணா வாணா வேண் வாணா 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 நான் சொன்னது செய்யுங்க அவ்வளவுதான் இல்ல அண்ணா நான் எதுக்கு சொல்றேன் அண்ணா எதுக்கு சொல்ல வேணாம் அம்மா பசங்க கூட போங்க ஒரு வீடு இருக்கு எப்பவும் பூட்டி கிடக்கும் அது கொஞ்சம் அசுத்தமா இருக்கும் நீங்க சுத்தம் பண்ணிக்கணும் பரவா இல்லையா சரிப்பா தூக்கிட்டு வாங்கடா கீ வந்துகிட்டு இருக்கியா ஏன் இப்படி அலையறீங்க அடே 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 காளியா பாப்பா வா வா உட்காரு என்ன கூட தவளும் உரிமையும் மட்டும் வந்திருக்குது இந்த டால்ராவையும் ஒத்து உதறையும் காணுமே நேத்தி ராத்திரி ரெண்டு புலி சாப்பிட்டாச்சு மேல ஜெயி போயாச்சு அட வல்ல வல்ல இந்த சுயாமியானுக்கு தான் ஒரு மருந்தை கண்டுபிடிக்க முடியல கண்டுபிடிக்கிறேன் ஏ சுபையா ஐயா நம்ம காளி என்னன்னுக்கு பட்டு ஸ்பெஷலா டபுள் ஸ்ட்ராங்கா டிகிரி டீ ஒன்னு போட்டு கொடு கூட வந்திருக்குதுங்களே அதுங்களுக்கு பால் கம்மி டிகாக்ஷன் கம்மி சக்கரை கம்மியா சின்ன கப்பல போட்டு கொடு என்னடா முறைக்கிற காளி என்ன முகத்துக்காக தான் கம்முன்னு இருக்கிறேன் இல்லைன்னா உங்களால எவன்டா சீந்து வா அவங்கள திட்டாதுங்க உரத்தப்படுவாங்க ஆமா டீ சாப்பிட்டா இறங்கிடும்ல இறங்கிடுங்கிறீங்களா அப்ப இறங்காம குப்புன்னு ஏற முடியா ஒரு டீ தரேன் என்ன சுபையா ஐயா அண்ணனுக்கு அந்த ஏணி டீ அடிச்சு விடு வீடு வாங்கி தரேன் சொல்லி கூட்டிருந்த வீட ஜன்னல் வழியா காட்டி ஒரு பொண்ணு கிட்ட 300 ரூபாய் வாங்கினியா சொல்லு 300 ரூபாயா வீடா என்னையா சொல்ற போய் சொல்லாத நீ வாங்கலன்னா உன் பையில இவ்வளவு பணம் ஏதரா என் பாக்கெட்ல 1000 ரூபாய் இருக்கும் 2000 ரூபாய் இருக்கும் அதை கேட்க நீ யாரியா நான் யாரா ஏமாத்துனது யாரு நீ தானே ஆமாண்ணே பணம் எங்க வச்சிருக்கண்ண 25 ரூபாய்க்கு தண்ணி அடிச்சிட்டு டிவியை வச்சிருக்கேன் குட்ட வேண்டாம் ஐயோ உள்ள போலாம் சரிண்ணே மன்னிப்பு கேளுடா அக்கா இத மன்னிச்சிருக்கேன் மன்னிப்பு கேளுடா அக்கா இத மன்னிச்சேன் சொல்லுக்கா இல்ல நான் அடிச்சா கொன்னுடுவா மன்னிப்பு கேளுடா அடிக்கிறேன் பாருங்க ஏய் அவன போட்டு அடிக்கற அங்க அடிச்சது எல்லாம் பத்தாதா இவன் யாரன்னு உங்களுக்கு தெரியல வீடு வாடகை குடுக்கறேன்னு சொல்லி உங்களை ஏமாத்துனானே பிராட் கோயின்சாமி நிர்த்தியா அதுக்காக இவனை இப்படி அடிச்சு கொல்லணுமா நீ குடிச்சிருக்க அவன குடிச்சிருக்கான் கண்டு பண்ண தெரியாம இப்படி அடிக்கிறியே படாத இடத்துல பட்டு அவ செத்து போயிட்டானா நீ தான் ஜெயிலுக்கு போனோம் பாருங்க உங்க பொண்ணு என்ன சொல்லுதுன்னு பாவி கட்டையில வரவனே நீ நல்லா இருப்பியா நீ அக்கா தான் சூட பிறக்கலையா பொம்பளை ஏமாத்தி நடுத்த உடனே நிக்க வச்சுட்டியடா நீ நல்லா இருப்பியா நாசமா போயிருவேன் அழிஞ்சு போயிடுவேன் உருப்படவே மாட்டேன் இவன நியாயமா கேட்ட ஒத்துக்கல ரெண்டு போடு போட்ட ஒத்துக்கிட்டா ஏய் அவங்க பணத்தை குடுறான் ஏமா 25 ரூபாய் தண்ணி அடிச்சுட்டானா அடுத்த வாரம் கொடுத்துருவானா ஏடா கொடுத்துறேன்னு வா வாடா ஏமா நல்லதுக்கு காலமே இல்லம்மா உதவி செய்ய வந்தா பாராட்ட வேணா நீங்களும் சொல்லுங்க உங்க உதவி நாங்க கேட்டோமா
ஏயா சும்மா உதவி பண்ற உதவி பண்றது தொலை பண்ணிட்டு இருக்க இப்படி தான் முத முதல்ல ஒவ்வொருத்தனும் உதவி பண்றேன் வந்து நிப்பானுங்க அப்புறம் ஒட்டிக்கிட்ட நினைப்பானுங்க இத பாரியா உங்க உதவி ஒன்னு எங்களுக்கு தேவை இல்ல எங்களை காப்பாத்திக்க எங்களுக்கு தெரியும் மறுபடியும் குடிச்சிட்டு வந்து இந்த வாசபடியில என்ன உன் மரியாதை கெட்டு போய்டும் வெளிய போய்டு ஏமா இது வரைக்கும் யாருமே என்ன இப்படி பேசுனதே இல்ல அப்படி பேசுறவங்கள நான் விட்டது இல்ல எனக்கு கோபம் வராம இருக்கிறதுக்கு காரணம் நீங்க தான் ஏமா உங்க பொண்ணுக்கு நன்றிங்கற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாதா பெரிய நர்ஸ் சீமேல் இல்லாத நர்ஸ் அவ சின்ன புள்ளை ஏதோ தெரியாதனமா பேசிட்டா அவளுக்காக நான் உங்கட்ட மன்னிப்பு கேக்குறேன் நீ எதையும் மனசுல வச்சுக்காத ராசா ம் ஏன் நீ வெக்கப்படுற கூட்டம் போதா நீ வேலைக்காரி கூட படுத்தா எஜமான் ஏய் அறிவு கட்ட நாய ஊஞ்ச பாரு கதவு சாத்தி இருந்தா தட்டிட்டு வரணும்னு ஒரு இங்கிதம் தெரியாது ஏண்டி அழுவுற உனக்கு தெரிஞ்சு இப்படி புருஷன் நடந்துக்கிறானேன்னு சந்தோஷப்படு அவன் பொண்டாட்டிக்கு தெரியாம என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான் புருஷனை சந்தோஷமா வச்சுக்கிறதா உண்மையான பொண்டாட்டிக்கு அழகு பாபா எவனாவது கேட்டா ஐயா முக்கியமான வேலையா இருக்கான்னு சொல்லு முதலாளி வர்ற தேர்தல்ல நம்ம தொகுதியில நீங்க நின்னே ஆகணும் தொகுதியில நின்னுட்டாலும் உடனே ஓட்டு உளுந்துருமே எல்லாம் கிளவிங்களாயிட்டாளுங்க எல்லாத்த ஓட்டாங்க வர்ற புது ஓட்டு அறிவு கட்ட நாய அதான் நீ வேலைக்காரனா இருக்க நான் இப்ப விளைஞ்ச கிழங்கு கேக்குற நீ வெந்து நொந்து போனத சொல்றிய அத சொல்றீங்களா அது ஊருக்கு புதுசுங்க நம்ம டவுன் ஹாஸ்பிட்டலுக்கு நர்ஸா வந்திருக்கு நான் நினைச்சது வெளியூரா தான் இருக்கும்னு ஏன்னா நம்ம ஊர்ல இவ்வளவு அழகிங்க கிடையாது ஆமா தனியா தான் இருக்காளா இல்ல அவங்க அம்மாவும் கூடவே இருக்காங்க அந்த பார்ட்டி எப்படி அடா அது கழுவிங்க அப்ப வசதியா போச்சு இறங்கு இந்த வண்டியை பிடிச்சுக்க சரி நான் போய் ஓட்டு கேன்வஸ் பண்ணிட்டு வரேன் சரி ஐயோ ஏன் கழுவி பார்த்து வரக்கூடாதா ஒட்டுன்னு போயிட்டா ஒரு ஓட்டு போயிடும்ல அடிபட்டுருச்சா மருந்து போடுறீங்களா போடுங்க போடுங்க நர்த்தமா உங்களை யாரும் இவ்வளவு அழகா இருக்க சொன்னா ஆஸ்பத்திரில இருந்து ஒரு ரூபாய் வெளியே வர மாட்டானே எல்லாம் உள்ளே படுத்துக்குவாங்களே ஆஸ்பத்திரியில பெட்டு காலியா இருக்கா பார்த்து வண்டி ஓட்டுறது இல்ல பார்த்துதான் வண்டி ஓட்டேன் இந்த இடிபாடுகளுக்கு காரணமே நீ தான் ஆமா அண்ணன் நடந்து இவ்வளவு அழகா உன்னை யார் ரோட்ல வர சொன்னா உன்னை பார்க்காம கிளவிய பாப்பான் அங்க இடிக்க வேண்டியது இங்க இடிச்சு விட்டேன் ஆமா சிறுங்காயமா பெருங்காயமா பாத்தா பெரிய மனுஷன் மாதிரி இருக்க உனக்கு தெரிஞ்சு போச்சா ஆனா உன் பேச்சு நடத்தினா ரொம்ப கீழ்த்தரமா இருக்கு ஐயய்யா என்ன நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டமா போ போ என்ன நல்லா புரிஞ்சுக்குவ கைவச மருந்தெல்லாம் வச்சிருக்க நடமாடும் வைத்தியசாலையவே வந்திருக்க போல இருக்கு வந்த விஷயத்த மறந்துட்டம் பாரு புது செருப்பு வாங்கினா காலை கடிச்சு பிடிச்சி உங்கள் பொன்னான திருக்கரங்களினால் பஞ்சில் மருந்து வைத்து தடவினாலும் பரவாயில்லை வெறும் கையினால் தடவினாலும் பரவாயில்லை ஆனால் தடவ வேண்டும் யோ உன் செருப்புக்கு வாய் இருக்கு அது கடிச்சது என் செருப்புக்கு கையே இருக்கு அது அடிச்சிடும் செருப்பு எதுக்கு கையில அடி அடிக்கிற கைதான் அணைக்கும் பாம்புள்ள போயிட்டு இருக்குதுக்குள்ள யாரு இருக்குது யோ நான் தான் காமாட்சி உள்ள வந்துறதையா நான் உள்ள வர்றது இருக்கட்டும் நீ வெளியே வந்துட உள்ள பாம்பு இருக்கு பாம்பு பாம்பு கிடைச்சிருச்சா ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லையா சும்மா இருப்புல குசிட்டு போன வருமா ஏன் புள்ள ஒரு மாதிரியா இருக்க மயக்கமா இருக்கா விஷம் தலைக்கு ஏறுற மாதிரி இருக்கா கவலைப்படாத நான் விஷத்தெல்லாம் உறிஞ்சிட்டேன் ஓயா என்ன பாம்பு கடிக்கவே இல்லை அப்போ இந்த காயம் எப்படி பட்டுச்சு அதோ அந்த கட்டுதான் குச்சிருச்சு சீசி இதுக்காக நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன் என் போதையெல்லாம் இறங்கிச்சு சரி சரி ஈர துணியோட நிக்காத காய்ச்சல் வந்துருப்போம்
யோ விட்டுறியா சும்மா இருப்புள்ள உசிர் போன வரமா
வாடி. இன்னும் மாடி கட்டல, நர்சமா ஊன்னா கட்டி கொடுத்துடலாம். அதிகமாக குழந்தைகள் பராமல் இருக்க அடிக்கடி உபயோகிங்க. நிரோத் ஹோல்சேலா வாங்கிக்கணும் போல இருக்கு. வாங்க நர்சமா இருக்க. நல்லா இருக்கீங்களா? என்ன வேணும்? ஐயோ இந்த பரகண்ணா, கல்யாணம் ஆகி கழுத வருஷமாச்சு, குழந்தை குட்டி போறக்கல. நானும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தேன், பிரயோஜனம் இல்ல. ஆலமரத்தை சுத்தி பார்த்தேன், மரம் மட்டு போச்சு. பிள்ளையர் வேலை சுத்தி பார்த்தேன், கடத்தி வித்து போட்டாங்க. பாத்திரம் மறந்து சாப்பிடறேன்னு பாக்குறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நானும் இந்த நிர்வாகம் அதெல்லாம் உபயோகிக்கிறது இல்ல, எனக்கு பிடிக்காது. அப்படி இருந்தும் குழந்தை பிறக்கல. ஏன் அதான் இலவசமா வழங்கப்படும் ஆலோசனை போர்டு போட்டிருக்கீங்க? நமக்கு இலவசமால ஒண்ணு வேணாம். ஏகப்பட்ட சொத்து இருக்கு. இந்த ட்ரெயின் மட்டும் 5 சவரம், இந்த உருண்டை 8 சவரம். இதெல்லாம் சொந்த உழப்புடா கண்ணா. ஏமா நீங்க தானே இவர் சம்சாரம், இப்படி உட்காருங்க. உட்கார மாட்டா பட்டிக்காரு. இப்ப நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, நமக்கு ஈக்குவலா தான் பிடிக்கும். உன் பேர் என்னமா? லட்சுமி. அவ பேரு? என் பேரு தேவராஜ். வயசு என்ன? வயசு 30. எனக்கு அவளுக்கு 20. பாக்கத்துதான் அப்படி இருப்பா. உங்களை விட மூத்தவ அக்கானே கூப்பிடலாம். கல்யாணமா எத்தனை வருஷம் இருக்கும்? 5 வருஷம் ஆச்சு. பிரயோஜனம் கேக்குறீங்க? இந்தமா இந்த டாக்டர் கொடுத்து செக் பண்ணி போ. நர்சுமா அவளை மட்டும் தான் செக் பண்ணுவீங்களா? என்ன செக் பண்ண மாட்டீங்களா? ஏன் குழந்தை பிறக்கலன்னு? உன் பேர் என்ன? அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? உன் பேர் தெரிஞ்சா தானே வசதியா இருக்கு கூப்பிட. நீ ஊருக்கு புதுசு, ஆம்பளை துணை இல்லாம இருக்க. நான் இந்த ஊருக்கு பெரிய மனுஷன், என்ன உரிமையோட என்னங்க என்னங்க எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும்னு வாங்கி கொடுக்க காத்துக்கிட்டு இருக்க. அவ்வளவு மரியாதை வேணாம், நமக்கு ஈக்குவலா இருந்தா தான் பிடிக்கும். ஓஹோ போமா போறியா? கோபம் இருக்கும் இடத்தில் தான் குணம் இருக்கும். அண்ணி தண்ணி குச்ச தண்ணி வருதி இச்சி வா. வடை தின்றியா? ஒரே ஒரு வடை தின்றியா? நல்லா இருக்கும். பழனி என்ன நீ விடவே மாட்டேங்கிற? கோபிச்சுக்கிட்டியா? இதான் நல்லா இருக்கு சாப்பிடு. விட்டா கிடைக்காத பாத்துக்க, அப்புறம் சாப்பிடு. போஸ்ட் ஆபீஸ் ஓட ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாலும் போயிட்டே இருக்கிறிய நீ. பழனி, ஏய் பழனி, பழனி வாய்ஸ் என்ன இழுக்குதா? நான் தர மாட்டேன் போ. தொடைய கொடுக்க போனா தொடைய கடிச்சிட்டு துடிய எடுத்துட்டு போயிட்ட. எங்கடா இருக்குங்க? ஐயோ அப்பா, கண்ணு மண்ண தெரியாம குடிச்சிட்டு போய் நாய்கிட்ட சண்டை போட்டியா? ஏமாந்த வேவனாவது கிடைச்சா போராட்டி போராட்டி அடிச்சிருப்பேன். நாய்கிட்ட உன் பாச்சா பலிக்கலையா? அண்ணனுக்கு நிறைய ரத்தம் போயிடுச்சு. ஆமா ரத்தமா? இந்த ஆள் உடம்புல சாராயம் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. கடிச்ச நாய்க்கு நேரம் போதை ஏறி இருக்கும். அண்ணே ரொம்ப வலிக்குதா? கழிச்சத்தை பிடிக்காதுரா. அண்ணனுக்கு வலிக்கு இல்ல அண்ணன், நீ அழாதுன்னு நாயை நான் கடிச்சிட்டேன். தலையா படு. எதுக்கு? ஊசி போடணையா? இங்க போடுங்க. எனக்கு தெரியும், நீ படு. ஐயோ என்ன பண்ண போறீங்க? அண்ணாச்சி வட குடுக்க அண்ணனோட தொடைய நீ கடித்தாயோ 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 இனிமை மடங்கி நாய் கடிக்காதே, கடிச்சா திருப்பி கடிக்காதே. கண்ணே வா. என்ன கொஞ்சம் பிசிறடிக்குத கோவதிக்கண்ணா? உனக்காக 5 மணில இருந்து காத்துக்கிட்டு இருக்க, நீ நடன குறுக்கு ரோட்ல இறங்கிட்டிய. நில்லு நில்லு நில்லு, என் மேல ஏதாவது கோபம் இருந்தா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த கரண்டி நல்லா இருக்குல்ல, உன்னை பாக்குறதுன்னே வாங்கினேன். இந்த பாரியா
கடைசி தடவையா சொல்ற, இனிமே என் வழியில குறுக்க வராத. வரமா தான் நிக்கிறேன். ஓ, நடுரோட்டில் நின்னு பேசுற அதை சொல்றியா? புடிக்கலாம் சொல்லு, வீட்ல வந்து பேசுற. நீ ஊனு ஒரு வார்த்தை சொல்லு, உன பட்டத்து ராணி ஆக்குறேன். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடும்பாங்க. அது மாட்டுக்கு மஞ்சள் கிடையாது. நீ என்ன எவ்வளவு திட்டினாலும் எனக்கு கோவமே வர மாட்டேங்குது. அவ்வளவு வசியம் பண்ணிட்ட, உன் மேல நான் உயிரே வச்சிருக்கேன். கண்ணியமான என்ன அந்நியமா நினைக்கிற, இது பெண்ணிலத்துக்கே கேவலம் இல்லையா? உன்னை பார்த்த உடனே ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன். நேத்து மதுரைக்கு போனா கடைக்கு போய் உங்க அக்காளுக்கு புடவை வாங்கிட்டு வந்தேன். நல்ல புடவையை பார்த்த உடனே ஓ ஞாபகம் வந்தது. இந்தா இது வேணா எடுத்துக்க, ரெண்டு பேரும் எடுத்துக்க. பிடிக்கலன்னு சொல்லு, நம்ம ரெண்டு பேரும் கடைக்கு போய் கடைய வாங்கிட்டு வந்துருவோம். புது மாடு மரளுது. அவசரத்துல பிறந்தவங்க புடவை மகிமை இவங்களுக்கு என்ன தெரிய போகுது? கொட்டாங்க கெட்டவத்துல திருட போறண்டா. மறுபடியும் அங்கே அடிச்சுடா. என்ன தோச்சுக்காதமா? என்னடா டேய், தில்லி குடுற அண்ணே. தெரியும் சாப்பிடியா? ஏமா இந்த என்னப்பா இது? ஊட்ட நிறைய வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்ல கார சரமா ஒரு ஆம்லெட் போட்டு போட்டு கொண்டாரே. முதல்ல சாப்பிடியா? அம்மா அம்மா என்னம்மா அதுக்குள்ள வந்து நிக்கிற? சாயங்காலமா தானே வருவேன். அந்த தைரியத்துல தான் இங்க விருந்து நடந்துட்டு இருக்கா? இந்த குடிகாரன வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் உனக்கு கோமதி? ஆமா, தினமும் நான் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் இப்படித்தான் விருந்து நடக்குதோ? ஏ நாக்கள நரம்பு இல்லாம பேசாத, யாருகிட்ட பேசுறோம்னு யோசனை பண்ணி பேசு. இந்த பிள்ளை நமக்கு செஞ்சிருக்கிற உதவிக்கு காலமில்லா நம்ம உழைச்சாலும் ஈடாகுதுடி. என்ன நன்றி கிட்டவன் சொல்றேன் அவ்வளவுதானே? அம்மா பொன் கத்திங்கிறதுனால என் கழுத்து வெட்டிக்க நான் தயாரா இல்ல. இதென்ன தர்ம சத்திரமா?
கண்டா உங்களுக்கு சோறு போடுறதுக்காக நான் இங்க வச்சிட்டு இருக்கேன். ஏய் இது வா இது வா, உங்க அம்மா கூப்பிட்டாங்கன்னு வந்தேன். மதிக்காதவங்க வீட்டுக்கு வந்தது தப்புதான். ஏண்டி சாப்பிட பிள்ளைய பாதிலேயே எழுந்து போற மாதிரி பேசுறியே, வீட்டுக்கு விருந்து வந்த பிள்ளைய இப்படி அவமானப்படுத்துறியடி. நீ படிச்சவதானா? விருந்தாளியா? யாரு இந்த ஆளா? இவர்தான் ஊருக்கே விருந்தாளியாச்சமா? ஊரை மிரட்டி ஓசியில காலம் கழிக்கிற இந்த ஆளு, உழைச்சி காலடா சம்பாதிக்க தெரியாத இந்த சோம்பேறிய என்னால மதிக்க முடியாது. என்னமா சின்ன பொண்ணு நான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன்? நான் ஒண்ணும் ஓசிய சாப்பிட வரலப்பா. ஆம்பளைட்டுக்கு முட்டை எல்லாம் வாங்கி கொடுத்துருக்க தெரியுமா? யோ நெஞ்சில கை வச்சு சொல்லு, முட்டைய நீயா காசு கொடுத்து வாங்கிட்டு வந்த? ஏன் இதெல்லாம் குடுக்குறாங்க யோசிச்சு பாத்தியா? பயம். நீ அவங்கள குடிச்சிட்டு வந்து உதப்பியே அடிப்பேங்கிற பயத்தினாலதான் இதெல்லாம் குடுக்குறாங்க. நீ நன்றி உள்ளவன் தான் ஒத்துக்கிறேன், ஆனா நாய்க்கு உனக்கு என்ன வித்தியாசம்? அது கடிக்குமேனு விலகி போறாங்க, நீ உதப்பியே ஒதுங்கி போறாங்க. நாய்க்கு மிச்ச சொத்தை போட்டா பாலாட்டிக்கிட்டு பின்னாடியே வந்து நிக்கும், அதே மரியாதை தான் உனக்கும். அப்போ என்ன நாய் எங்கிறியா? அது மட்டும் இல்ல பிச்சைக்காரங்கிற, பிச்சைக்காரனுக்கு இறக்கப்பட்டதானே சோறு போடுறோம். மனுஷன்னா அவனுக்கு மான ரோஷம் இருக்கணும், கௌரவமா வாழணும், சொந்த கால நிக்கணும், நேர்மையா உழைச்சு சம்பாதிக்கணும். நீதான் உழைக்காம உடம்ப வளர்த்துக்கிட்ட, இனிமே உன்னால உழைக்கவும் முடியாது, உழைச்சு சாப்பிடவும் முடியாது. நிறுத்துமா என்ன விட்டா பேசிட்டா இருக்கிறிய? காசு எல்லாம் பெரிய காசு, நான் இப்படி எங்கிறதுக்குள்ள சம்பாதிச்சு காட்டுற பாக்குறியா? யாருக்கிட்ட சவால் விடுற? நான் உழைச்சு காட்டுறேன் பாக்குறியா? எதிர சவாலா? யோ முதல்ல அதை செய், சம்பாதிச்சுட்டு வா, அப்புறம் என் கையால நான் சமைச்சு போடுறேன். என்னமா இது? எனக்கு எல்லாம் தெரியும், நீ சும்மா இருமா. வணக்கம் ஐயா. வணக்கம். என்ன காலைக்கு நின்றுட்டு இருக்க? உங்களை பார்க்கதா. என்ன சமாச்சாரம்? எனக்கு ஒரு வேலை வேணும். வேலையா உனக்கா? என்னப்பா அது நிஜமா தான் சொல்றியா? ஆமாயா, எப்படியாவது ஒரு வேலை பார்க்கணும் முடிவு பண்ணிட்டேன். நல்ல முடிவு தான், ஆனா காலம் கடந்த முடிவு. உனக்கு படிப்பும் கிடையாது, தொழில் அனுபவமும் கிடையாது. உனக்கு ஒரு வேலை வேணும்னா என்ன பண்றதுன்னு தெரியலப்பா. நீங்க பார்த்து ஏதாவது ஒரு வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா. நீ படிச்ச அஞ்சாம் கிளாஸுக்கு மூட்டை தூக்குற வேலை தான் கிடைக்கும். ஐயா அந்த வேலையாவது வாங்கி கொடுங்க, நான் செய்யறேன். அஞ்சு நடா வேலைக்கு பார்த்துட்டு வேலையை பாருங்க. இந்த பையன் பேர் காளி, ரொம்ப நல்ல குடும்பம், எனக்கு வேண்டிய பையன், வேலை செய்யணுங்கிறான். நம்ம மில்லில் ஏதாவது வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா. இப்படிதான் கூப்பிட்டு வருவேன், ரெண்டு நாள் வேலை பார்ப்பாங்க, அப்புறம் ஓடி போயிடுவாங்க. வேலை நாள் தேடி நான் அலையிடுவேன். ஒழுங்கா வேலை செய்வான் சொல்லப்பா. ஆமா சார், ஒழுங்கா வேலை செய்யறேன். ஆளை பார்த்தா நல்லவனா தான் தெரியுற. லாரியில லோட் எடுத்த ஆள் குறைய தண்ணியே அங்க கொண்டு போய் விடு. ரொம்ப நன்றிங்க. என்னடா வாயை பார்த்துக்கிட்டு வேலையை பாருங்கடா. சரசம்மா இந்தாங்க நீங்க சம்பாதிக்க சொன்ன பணம். எங்கிருந்து வாங்கின? மில்லுல சம்பளம் கொடுக்கறவங்க கிட்ட இருந்து. இத நான் நம்பணும். என்ன நீங்க எப்ப பார்த்தாலும் குதர்க்கமா பேசிக்கிட்டு, இத சம்பாதிக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க தெரியுமா? ஏமா மூட்டை தூக்கணுமா? காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் எத்தனை மூட்டை தெரியுமா? மூட்டை தானே தூக்குறேன்னு அலட்சியமா இருந்த, ஆனா தூக்கும் போதுல தெரியுது எலும்பெல்லாம் ஆடி போச்சுமா, உடம்பெல்லாம் அக்கு வரையா அணுவிரையா வலிக்குது. இத பாருங்க காயம். ஐயோ என்னப்பா இது காயம், எப்படி இந்த காயம் பட்டுச்சு? எவங்கிட்டயாவது மல்ல கட்டிருப்பாரு, அதான் முட்டை பேத்துட்டு வந்து நிக்கிறாரு. பாத்தீங்களா பாத்தீங்களா பொண்ணு பேசுறத? ஏமா நீங்க பொண்ணு பேத்தீங்களா கருங்கல்ல பேத்தீங்களா? உழைச்சி சம்பாதிக்காதவா வெட்டி சோறும் சொல்லிச்சுல, அதுக்கு ரோஷப்பட்டு நான் போய் சம்பாதிச்சுட்டு வந்தா நம்ப மாட்டேங்குது. மூட்டை தூக்குனா கயிறு எப்படி காயப்படும்? எனக்கு மூட்டை தூக்கி பழக்கம் இல்ல, அதோட பட்டினி வேற. என்னது பட்டினியா? ஆமாமா, வேலை கிடைக்கிறவருக்கு சாப்பிட மாட்டேன்னு வயிறாக்கி வச்சேன், வெறும் வயிறா உள்ள இழுத்து பிடிச்சிச்சு மூட்டையோட விழுந்துட்டேன், அதான் இந்த காயம். மருந்து போடலன்னா செப்டிக் ஆயிடும்.
இந்த 20 ரூபாய் சம்பாதிச்சதுக்கா மலையே புரட்டிட்டு வந்த மாதிரி குதிக்கிற? பின்ன சாதாரணமா மூட்டை தூக்குறது எவ்வளவு கஷ்டம்? அப்பா! எரியுது. மறந்து. அப்படி தான் எரியும். சரி, சாப்பாடு எல்லாம் ரெடி ஆச்சா? ம், ரெடி. என்ன குழம்பு? கருவாட்டு குழம்பு. அடேங்க அப்பா, கொஞ்சம் இரு. இப்போ வந்தறேன். எங்க? தண்ணி அடிக்கு வா. பின்ன உடம்பெல்லாம் என்ன ஒலி வலிக்குது? அடிச்சிட்டு வந்து ஒரே புடிதா. யோ, இப்பதான் நீ குடிக்காம உழைச்சு சம்பாதிக்கிற கௌரவமான மனுஷனா வந்து நிக்கிறேன். அதனாலதான் நான் இப்ப என் கையாலே உனக்கு சோறு போட போறேன். சம்பாதிச்சிருக்கேன்னு எவ்வளவு பெருமையா வந்து நிக்கிறேன். இந்த சந்தோஷத்தை நீ என்னைக்காவது அனுபவிச்சிருக்கியா? இனிமே நீ யாரையும் அடிக்க கூடாது, குடிக்க கூடாது. உழைச்சு சம்பாதிக்கணும், உன் சொந்த கால நிக்கணும். உன்னை நல்லவன்னு நாலு பேர் மதிக்கணும். நல்லா யோசிச்சு பாரு. இப்ப நீ வாழற வாழ்க்கையோட கேவலத்தை முதல்ல நீ புரிஞ்சுக்கணும். நீ மனுஷனாவா? உனக்காக இந்த வீட்டு கதவு எப்பவும் திறந்திருக்கும். என்ன எங்க போயிட்டே? ரெண்டு நாள் அவங்கள போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் போய் தேடிட்டு வரேன், அங்க கூட நீங்க இல்ல. என்னையா, ரெண்டு நாள் அவன் ஆளே காணும்? எங்கயா போயிருந்த? வேலைக்கு போயிருந்த. என்னது வேலைக்கா? நிசமாவா? நம்பவே முடியலையே. என்னனே விளையாடுறியா? நீ எதுக்காக வேலைக்கு போகணும்? சம்பாதிக்குதான்டா. நீங்க எதுக்கு என்ன சம்பாதிக்கணும்? நீ லேசா கண்ணு அசைச்சா போதும், உனக்கு என்ன வேணுமோ அது உன் முன்னாடி வந்து நிக்கும். இனிமே காசு கொடுக்காம யார்கிட்டயும் எதையும் வாங்காதுங்கடா. காசு வேணுமன்னா என்கிட்ட கேளுங்கடா. என்னையா இது? அதிசயமா இருக்கு. ரெண்டு நாள் ஆள் இப்படி மாறி போயிட்ட? மாறித்தானே ஆகணும். மனுஷன்னா சுய கௌரவம் இருக்கணும், உழைச்சி சம்பாதிக்கணும். நாணயமா நல்ல மனுஷனா நாலு பேர் புகழ்ற மாதிரி வாழணும். அடுத்தவனை எதிர்பார்க்காம சொந்த கால்ல நிக்கணும். புரியுதா? டே, ஊர் சோத்துல உடம்பு வளர்க்கிறவ ஒண்ணு நாயா இருக்கணும் இல்ல பிச்சைக்காரனா இருக்கணும். அதனால நான் சொல்றபடி நீங்க எல்லாம் கேக்குறீங்க, என்னங்கிறீங்க? அப்பதான்டா நீங்க உருப்படுவீங்க. ஆத்தாடி, எவ்வளவு அறிவா பேசுறியா! யோ, இத கேக்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கியா. நீ பெரிய ஆளுதாயா. இந்த வெச்சுக்க. என்னையா பணம் குடுக்குற? எங்களுக்கு எல்லாம் உடைச்சு கொட்டுறியே, அதுக்கு பணம் வேண்டா. குடி. என்னையா இது புது வழக்கம்? நீ வேலைக்கு போவ, சம்பாரிச்சு கொடுப்ப, நான் உனக்கு ஆக்கி போட்டேன். உனக்கு பார்த்து பார்த்து வாய்க்குறிச்சி ஆக்கி போட்டேனே, நீ பணம் கொடுப்ப நான் செஞ்சேன். ஒரு நிமிஷத்துல நான் நீ நினைச்சு தூக்கி எறிஞ்சிட்டேல. என்ன புள்ள பெரிய பெரிய வார்த்தையில பேசிக்கிட்டு? இது வரைக்கும் நான் சம்பாதிக்கல கொடுக்கல, இப்ப சம்பாதிக்கிற கொடுக்கற. சம்பாதிச்ச பணத்தை வீட்டுல கொடுக்காம வேற எங்க போய் கொடுக்கறது? சரிதா. ஏமா, நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன், உரம்போது ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாப்பா. என் பொண்ணு பேச்ச கேட்டு மனுஷனா மாறி நீ வேலைக்கு போயிட்டு இருக்கிறியே, அதுவே எனக்கு போதுமியா? தம் அடிக்கிறதில்ல ஏன் தெரியுமா? அண்ணன் இப்போ தேய்ச்சி சட்டை போட்டுக்கிறது ஏன் தெரியுமா? கோயிலுக்கு போய் வாரது ஏன் தெரியுமா? அண்ணன் மனசுல பொண்ணு இருக்கு, அதுல அந்த கிளி போல பொண்ணு இருக்கு. அண்ணன் மனசுல பொண்ணு இருக்கு, அதுல அந்த கிளி போல பொண்ணு இருக்கு. அவங்க கண்ண கதுப்புல சின்ன இடுப்புல தன்னை மறந்து மனம் தத்தளித்து நிற்கும் இந்த அண்ணன் மனசிலே பொண்ணு இருக்கு, அதுல அண்ணன் கிளி போல பொண்ணு இருக்கு. அண்ணன் மனசுல பொண்ணு இருக்கு, அதுல அண்ணன் கிளி போல பொண்ணு இருக்கு. என்ன செய்யறது? நீங்க நேரா அந்த நர்சம்மா கிட்ட போய் நீங்க அவங்களை காதலிக்கிற விஷயத்த சொல்லிடுங்க. அப்படிங்கற? ஆமாங்கற. இத குடுங்க, புறப்படுங்க. என்னமோடா.
ஒண்ணு இல்ல எங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பாத்த தெரியல சாமி படத்துக்கு பூ போட்டுட்டு இருக்கேன் நான் நினைச்சேன் இது சாமி படத்துக்கு பூ போட்டுட்டு இருக்கீங்கன்னு எங்க அது முருகர் தானே பாத்த எப்படி தெரியுது முருகர்தா முருகர் பழனில தானே இருக்காரு என்னாச்சு உங்களுக்கு ஏன் சம்பந்தமே இல்லாம உளறீங்க ஒண்ணும் இல்லங்க ஒரு முக்கியமான விஷயம் உங்க கிட்ட சொல்லணும்னு அது எப்படி சொல்றதுன்னே தெரியல பரவாயில்ல சொல்லுங்க தொண்டை வறண்டு போச்சு கொஞ்சம் தண்ணி குடுக்குறீங்களா குடிக்கிற தண்ணி தாங்க அடிக்கிற தண்ணி இல்ல எப்பா வெங்கடாச்சலபதி உனக்கு அந்த பக்கம் ஒண்ணு இந்த பக்கம் ஒண்ணு ரெண்டு எனக்கு ஒண்ணு கூட மாட்ட மாட்டேங்குதேப்பா என்ன சாமி கிட்ட பேசிட்டு இருக்கீங்களா புலம்பிட்டு இருந்த ஏன் உங்க கையெல்லாம் நடுங்குது புடிங்க இப்ப சொல்லுங்க ஒண்ணு இல்லங்க கொஞ்சம் தாகமா இருந்தது தண்ணி குடிச்சிட்டு போலாம் வந்தேன் வரங்க என்ன ஆச்சு இவருக்கு என்னண்ணே போன உடனே சடுக்கு சிட்டார் சிட்டுன்னு திரும்பிட்டீங்க போன காரு என்ன காயா இல்ல பழமா ரெண்டுமே இல்லடா பின்ன பிஞ்சா என்னண்ணே புதிர் போட்டு பேசுறீங்க அட போங்கடா அங்க போனா பார்த்தனா ஒரே பயமா இருந்ததா ஓடி வந்துட்டேன் அண்ணா இப்பெல்லாம் உனக்கு தைரியம் ரொம்ப குறைஞ்சு போச்சு அப்பெல்லாம் எப்படி இருப்ப எப்படா அதானே ஜல் ஜலா ஜல்லுன்னு சாராயம் குடிக்கிறப்பா தண்ணியா அட போங்கடா ஆமாண்ண தண்ணி அடிச்சா தைரியம் தானாவே வரும் கோமதிக்கு இது பிடிக்காதரா கொஞ்சம் அடிங்கடாண்ணே வாசனை வச்சு கண்டுபிடிச்சிருவானா சாராய வாட அடிக்கூடாது அவ்வளவுதானே கவலை விடுங்க இதுக்கு அகில இந்த ரீதியில ஒரு ஐடியா வச்சிருக்கேன் என்னடா அது ஐயா இதான் கொய்யா இல சாப்பிடுங்க நீங்க 1000 தான் மருந்து சொன்னாலும் வேணாண்டா அண்ணே வாட அடிக்குதா இல்லடா நான் இப்போ ஃபுல்லா அடிச்சிருக்கேன் வாழ தெரியாம இருக்கணுங்கிறதுக்கு கொய்யா இலைய மென்றுக்கேன் நீங்களும் தின்னுங்க எனக்கு பயமா இருக்கு வாணடா அண்ணா உனக்கு தைரியம் வரதுக்குள்ள அந்த நர்சம்மா பாட்டியம்மா ஆயிடும் புரியுன அப்படிங்கற அப்படிங்கற ஆமாங்கற ஆமாங்கற சரி எடுங்கற என்ன புதுசா குளிங்கள வெளியில வெயில் அதான் வீட்டுக்குள்ள வந்துட்டீங்களே கைட்ட வேண்டியதுதானே அப்படியே இருக்கட்டும் அதுதான் வசதி நல்லா இருக்கா அம்மா அம்மா வந்துட்டாங்களா இல்ல அவங்களே எதுக்கு தேடுறீங்க நான் தேடலையே அம்மா இருந்தா தைரியமா பேச முடியாது அதுதான் வந்துட்டாங்களான்னு கேட்டேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியாம பேசணும் அம்மா என்னது நீங்க வந்ததுல இருந்து ஒரு மாதிரி நாத்த அடிக்குதே நாத்தமா இருக்காத நான் ஜவாத் போச்சிருக்க ஜவாத் அந்த வாசனை தான் இருக்கும் இது என்னமோ வேற மாதிரி இருக்கே என்னைக்கு இல்லாம இன்னைக்கு ஜவாத் எல்லாம் போச்சிருக்கீங்க அது ஒண்ணும் இல்ல அந்த கொய்யா இலைய தின்னு புட்டனா அந்த இலை வாசனை வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் ஐயோ ஏன் ஒன்னு மாத்தி ஒண்ணு சொல்ற ஏன் கொய்யா இலைய தின்ன அது வந்து இந்த சாரா வாசனை தெரியக்கூடாதுங்க ஐயோ வளரிட்டமா யோ வெளிய போயா முதல்ல போயா வெளிய நானா குடிக்கல அந்த பசங்க தான் குடிக்க வெச்சிட்டாங்க அதான் உன்ன குடிச்சிட்டு இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேல்ல நான் அப்பவே சொன்னேன் குடிச்சா கோமதிக்கு கோபம் வரும்னு அண்ணே அண்ணே நீங்க குடிச்சாதான் உங்களுக்கு தைரியம் வரும்னு பசங்க ஊத்திட்டாங்க அதான் தைரியமா என்ன சொல்ற ஆமா உன்கிட்ட பேசுறதுக்கு பயமா இருந்துச்சு அதான் தைரியம் வரணும்னு குடிச்சிட்டேன் அப்படி என்ன என்கிட்ட பேச போற இப்போ வேணா நீ கோவத்துல இருக்க பரவாயில்ல நான் உனக்கு கோவமா இல்ல சும்மா சொல்லு வந்து வந்து நம்ம கல்யாணம் விஷயம் என்னது கல்யாணமா பாதியா பாதியா கோச்சிக்கிறிய உன்னை நான் உசிரா நினைக்கிறேன் உன்னை காதலிக்கிறேன் காதலா
எம்மேலையா? என்ன தைரியம் இருந்தா குடிச்சிட்டு வந்து தனியா இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட இப்படி எல்லாம் பேசுவே? ஏதோ நம்ம பேச்ச கேட்டு மனுஷன் திரும்பிருக்காருன்னு மதிச்சு உன வீட்டுக்குள்ள சேர்த்தா காதலிக்கிறேன் வேற சொல்றியா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு என்ன யோகிதா இருக்கு? படிச்சிருக்கியா? நல்ல வேலையில இருக்கியா? அனாதையா சுத்திட்டு திரியற உன்ன நம்பி எவையா கழுத்து நீட்டு வா? நான் படிக்கலங்கிறது தப்பா? என்ன யாரும் படிக்க வைக்கலையே? இப்ப கூட சொல்லு, உனக்காக நான் படிக்க தயார். நல்லா சம்பாதிச்சு வளைச்சு உன்னை ராணி மாதிரி வச்சுக்குவேன். நான் வேலை செய்யற இடத்துல எனக்கு நல்ல பேரு. நிரந்தரமா ஒரு வேலை போட்டு கொடுக்குறேன்னு சொல்லிருக்காங்க. நானும் நல்ல குடும்பத்துல பிறந்தவன் தான். என்ன பண்றது? கடவுளை நான் அனாதையாக்கிட்டானே. இத பாரியா, இதெல்லாம் கேட்க நான் தயாரா இல்ல. நீ திருந்தவே மாட்டேன். யாரோ குடுத்தாங்க, இவர் குடிச்சாரு. அங்க விஷத்து கொடுத்தா நீ குடிச்சிருவியா? நீ குடுத்திருந்தா நான் குடிச்சிருப்பேன். இதுக்கு மேல நான் உங்ககிட்ட பேச தயாரா இல்ல. இப்ப நீ யா வெளிய போறியா, இல்ல நானே புடிச்சு வெளிய தள்ளட்டுமா? கோமதி, அப்படி எல்லாம் என்ன தள்ளாத. என்னால தாங்கிக்க முடியாது. உன்னாலதான் நான் திருந்துறேன். என்ன திருத்தின உன்னோட கடைசி வரைக்கும் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். முதல் நீ என்ன பார்க்கும் போது நான் மிருகமத்தா இருந்தேன். ஏ, என்ன கண்டிச்சு உடக்கிறவங்க யாருமே இல்லாததுனாலதான். என்ன பெத்தவங்க சின்ன வயசுல செத்து போயிட்டாங்க. அவங்க முகத்தை கூட நான் பார்க்கல. எல்லாமே என் பாட்டிதான். தாய் தகப்பம் இல்லாத புள்ளேன்னு என்ன செல்லமா வளர்த்துச்சு. தனிமரமா வளர்ந்துட்டேன். உன்ன மாதிரியே என்னையும் யாராவது கண்டிச்சு வளர்த்திருந்தாங்கன்னா நீ நர்சான மாதிரி நானும் ஒரு பெரிய டாக்டரா இருப்பேன். சத்தியமா சொல்றேன், நான் இனிமே குடிக்க மாட்டேன், எந்த தப்பு செய்ய மாட்டேன். நீ என்ன மன்னிக்கலன்னா என் பணத்தை தான் பார்ப்பேன். அதையும் நீ ஏன் பார்க்கணும்? நான் அதை தானே அனாதையாவே போயிடுறேன். நாள் பார்த்து உனக்கு வேலை கொடுக்க போறேன், எப்போது அழுக்காது. மாலை எடுத்து
தந்த மோகம் என்ன தீராததாகும் தீர்த்து வைக்கும் நேரம் என்ன ஒரு மாதிரி இருக்க டீ சாப்பிட்றியா வேணாயா அட நீ வந்து அப்பதான் தெம்பா இருக்கும் டீ போடுப்பா காமாட்சினா ஸ்பெஷல் டீ போட மாட்டேன் காமாட்சி தந்தைக்கு போயிட்டு வரியா பயோதிகர பார்த்தா தெரியல ஒரு பொண்ணு கிட்ட பேசணும்ங்கிறதுக்காக சம்பந்தம் இல்லாம பேசறதா வயசுக்கு தகுந்த மாதிரி பேசியா அட இது என் மக மாதிரியா காமாட்சி என்ன மாச்சு காமாட்சி என்ன மாச்சு பயப்படாதம்மா வாந்தி எடுத்துட்டல வயிறு சுத்தமா இல்ல சுபையா ஐயா துடு தண்ணி கொண்டா வாய குப்பிச்சிட்டு கொஞ்சம் தண்ணி குடிம்மா அநாதைக்கு அநாதை தான் ஆதரவு முதலாளி பொம்பளை விஷயத்துல இந்த ஊர்லயே நீங்க தான் பெரிய ஆளுன்னு நினைச்சேன் அந்த காளிப்பைய உங்களையே மிஞ்சிட்டான் என்ன சொல்ற நம்ம ஆப்ப கடை காமாட்சி இருக்கால ஆமா அவளை வாந்தி எடுக்க வச்சுட்டான் மொல்லமா பேசுற நிஜமா அவன் சொல்ற என்ன பண்றது நீங்க ஆசைப்பட்டது ரெண்டும் இப்ப அவன் கையில காமாட்சி பண்ணையில விவசாயம் பண்ணி பயிர் வளர்ந்துகிட்டு இருக்கு கோமதி பண்ணையும் பட்டா போட்டுட்டான் என்னடா விவசாய நிகழ்ச்சி மாதிரி சொல்லிட்டு இருக்க ஆமா நம்ம காமாட்சி விஷயம் கோமதிக்கு தெரியாது இல்ல தெரிய விடுவானா தெரிய வைக்கணும் ஐயோ தெரிய வைக்கிறதுல நமக்கு என்ன லாபம் இல்லாமையா சொல்லுவேன் குறுக்கு வழியில வியாபாரம் பண்ற அறிவாளி தானா டேய் எந்த பொண்ணும் தன் வாழ்க்கையில இன்னொரு பொண்ணுக்கு இடந்தர மாட்டா ஐயா திட்டம் போட்டா பிசிர் இருக்காது பிசிர் இருந்தா ஐயா திட்டமா இருக்காது நான் மாசிலாமணினே என்னண்ணே எப்பயுமே பஞ்சாயத்து மரத்தடியில வைக்கிறதா வழக்கம் இப்போ உங்க டீ கடை வாசல்ல வச்சிருக்கோம்னு பாக்குறீங்களா எங்க நடந்தா என்னங்க இனிமே பஞ்சாயத்து கூட்டத்தை நம்ம டீ கடை வாசல்லயே வைங்க நானும் டீ வேலைய குறைச்சு வியாபாரத்தை பெருக்கிறேன் தலைவர் வந்துட்டாரு வாங்க 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 உங்களுக்கு அதான் காத்துக்கிட்டு இருக்கோம் நீ ஏன்பா எனக்காக காத்துக்கிட்டு இருக்க நீதான் இந்த ஊர்லயே பெரிய மனுஷன் சொல்லிட்டு இருக்க பாத்தீங்களா பழச மரக்கலையே அன்னைக்கு ஏதோ கோபத்துல எசுக்கு பிசகா பேசிருப்பேன் ஆஹா பழச மறந்து அதான புதுசு கிடைக்கும் ஐயா பெருசுக்கு ஒரு பெசல் போடு அதெல்லாம் வேணா நீ விஷயத்துக்கு வா நல்ல விஷயம் தான் மங்களகரமான விஷயம் தான் நம்ம காளி என்ன கல்யாண விஷயம் என்ன எல்லாம் அப்படி பாக்குறீங்க என்னடா அன்னைக்கு அவனை இவனை அடிச்சுக்கிட்டாங்க இன்னைக்கு இவனே அவனுடைய கல்யாணத்தை பத்தி பேசுறான்னு பாக்குறீங்களா நரசிம்மா இப்படி வாங்க வாங்க எல்லாம் காளி என்ன கல்யாண விஷயமா தான் பேசிக்கிட்டு இருக்கோம் சந்தோஷம் வருங்க காளியோட கல்யாண விஷயம் இருக்கோ அதை பின்ன நமக்கு சந்தோஷம் இருக்கும் என்ன இருந்தாலும் நீங்க நம்ம ஊருக்காரங்க ஆயிட்டீங்க இந்த விஷயத்துல உங்களுக்கு தான் அக்கறை அதிகமா இருக்கும் காளி என்ன இப்ப மனுஷனா திருந்திட்டான் யாரோ ஒரு பொண்ணு விரும்புறான் மாடு மேற இடம் கோலம் குட்டை ஏறி வயக்காடு இன்னும் ட்வீட் பண்ணிட்டு இருக்கான் சில விஷயமா கசமசன் பேசிட்டு இருக்கான் அதெல்லாம் உங்களுக்கு என்ன அதிகமா தெரியும் அதனால காளியோட கல்யாணத்தை ஊர் மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து கூடி நடத்தி வைக்கல முடிவு பண்ணிருக்கோம் நீங்க என்ன சிஸ்டர் சொல்றீங்க சம்மதம் தானே பெரியவங்க சேர்ந்து முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு எனக்கு சம்மதம் அடே காளிய வந்தாரு பாப்பா இப்படி சபையில உட்காரு பகல இடம் விடு புது மாப்பிள்ள இடம் விடு எல்லாம் உங்க ரெண்டு பேர் கல்யாணத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் என்னப்பா காளி கல்யாணத்துக்கு தேதி குறிச்சிடலாமா இப்பதான் வேலைக்கு சேர்ந்திருக்க அதுக்குள்ள என்னங்க அவசரம் என்ன அவசரமா
அப்ப குழந்தை பெத்ததுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைக்கிறியா? அட பாப்பா என்ன புரியலையா? ஒரு பொண்ணு வாந்தி எடுக்கறானே என்ன அர்த்தம்? மூணு மாசம் முழுகாம இருக்கான்னு அர்த்தம்? வயிறு பெருசா ஆகிறதுக்குள்ள சட்டப்படி கல்யாணத்தை முடிச்சிடணும். இல்லல கல்யாணம் அன்னைக்கு வயிற்று தள்ளிட்டு வந்தா அசிங்கமா இருக்கும். யார பத்தி நீங்க? உங்களை சொல்ல சிஸ்டர், நம்ம காமாட்சி பத்தில சொல்லிட்டு இருக்கேன். எனது காமாட்சியா? ஆமாமா, அனாத சின்ன வயசு. டேய் நிறுத்தா, நானும் காமாட்சி ஒரு வயசுல தாண்டா பிறக்கல. அவளை பத்தி ஏதாவது தப்பா பேசுனா அவன் குடல உருவிடுவேன். என்ன ராஜா ரவுடித்தனம் பண்ணி தப்பிக்கலாம் பாக்குறியா? பெண் பாவம் பொல்லாதது, பெரிய மனுஷன் அவ்வளவுதான் சொல்ல முடியும். கொஞ்சம் பொறுமையா அப்பாண்டம்மா, பிடி போடாத. பெரியவங்க எல்லாம் இருக்காங்கன்னு சும்மா இருக்க. காமாட்சிக்கு எனக்கு தொடர்பு நிரூபிக்க முடியுமா? என்ன கண்ணா சட்டம் பேசுறியே? கை பொண்ணுக்கு கண்ணாடி கேக்குறியா? காமாட்சிக்கு கடை வச்சு கொடுத்தவன் நீ, ஆதரவா இருக்கிறவன் நீ, ஒரே வீட்டுல ஒன்னா இருக்கிறவன் நீ, ஒன்னா குளிக்கிறது நீ, ஒன்னா தோட்டுறது நீ, ஒன்னா சாப்பிடுறது நீ, ஒன்னா தூங்குறது நீ. பயிர் மட்டும் பெருசானா அதுக்கு நீ இல்லையா? ஊர் வலையில எல்லாம் தெரியும், பயத்தெல்லாம் சொல்ல மாட்டாங்க. சொல்லுங்களையா என்ன என்ன முறைக்கிற? அங்க வேறு உண்மையை மறைக்க முடியாது இல்ல. கோமதி கோமதி கொஞ்சம் நில்லுமா. கோமதி கோமதி நான் சொல்றது கேளு. போங்க இங்க இருந்து போயிடுங்க. கதவு பட்டு சாத்தல, என் மனசை சேர்த்து சாத்திட்ட. எங்க கோமதி இருக்காங்க? அவங்க இப்பதான் டியூட்டி முடிச்சிட்டு போனாங்க, வெளியில பாக்கல. கோமதி கொஞ்சம் நில்லு, நான் நிரபராதி. இது அபாண்டமான பழி. என்னை பத்தி தெரிஞ்சு நீ இப்படி போறது நியாயம் இல்ல. என்னையும் காமாட்சியும் சேர்த்து வச்சு இந்த ஊர்ல ஏதாவது பேசுறாங்கன்னா அது நீயும் நம்புறியா? கோமதி கோமதி என்ன நம்பு, என் கூட பேசுமா? பொய் சொல்றவங்க, பித்தலாட்டம் பண்றவங்க, இவங்களெல்லாம் கண்டாலே எனக்கு பிடிக்காது, பேசவும் நான் தயாரா இல்ல. என்ன எங்க வந்தீங்க? வீடு திறந்திருந்தா நுழைஞ்சிடுறதா? உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தோம். எதுக்கு? என்ன எதுக்கு நீங்க பாக்கணும்? என்கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, மரியாதையா வெளியே போயிடுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்கலீங்க. அண்ணன் தப்பிச்சு அது நல்ல அண்ணன் தெரியுமா? ஏங்க அந்த தேவராஸ் பைய சொல்றதை நீங்க நம்பாதீங்க. காமாட்சி நல்ல பொண்ணுங்க, அனாதையா நிக்கிதே, வயசு பொண்ணாச்சேன்னு பரிதாபப்பட்டுதான் அண்ணன் ஆதரவா இருந்தாரு. அந்த ஆதரவை பார்த்துதான் ஊரெல்லாம் சிரிக்குது. ஏயா ஒரு அயோக்கியன நல்லவன சொல்றதுக்கு உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? அந்த ஆள் செஞ்ச அக்கிரமத்தை நியாயப்படுத்த வந்திருக்கீங்களா? வேலைக்கு ஓன சாட்சியா? ஒரு வயசு பொண்ணு இருக்கிற இடத்துல அந்த ஆள் போய் குடும்பம் நடத்த நீங்களும் நிறைய உடனே இருந்திருக்கீங்க. இந்தாமா அளவு கரியமா பேசாதீங்க. அவர் ஏன் எங்க போய் படுத்தார்? நீங்க தெருவில் அம்போ நின்னப்போ தான் வீட்டை உங்களுக்கு கொடுத்துட்டு அவர் குளிர்லையும் மழையிலையும் நனைஞ்சி அந்த வீட்டு திண்ணில போய் படுத்து கிடந்தார். அப்போ இந்த வீடு அந்த காளி தம்பி வீடா? ஆமாம்மா, வீட்டு வாடகை கூட வாங்காம வீடு கொடுத்தவர இப்படி கேவலமா பேசுறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? அவர் எத்தனை தடவை விரட்டினீங்க தெரியுமா? வீடு தன்னோடதுங்கிற உண்மையை உங்களுக்கு தெரியாம மறைச்சாரு, எங்களையும் சொல்ல விடல. ஆனா நீங்க இன்னைக்கு சொல்ல வச்சுட்டீங்கம்மா. அண்ணன் சாப்பிட்டு இல்ல, தூங்கிட்டு இல்ல, பைத்தியக்கார மாதிரி இருக்குது. அம்மா அண்ணன் கண் கலங்கி நாங்க பார்த்தது இல்லம்மா, இப்ப கலங்கி போய் நிக்கிறார். அம்மா இனிமே இந்த வீட்டுல ஒரு நாள் கூட இருக்க கூடாது, எல்லாத்தையும் மூட்டை விட்டு இன்னைக்கே இந்த ஊரை விட்டு புறப்படணும். இந்தாயா மாசம் எவ்வளவு வாடகைன்னு உங்க அண்ணன் கிட்ட கேட்டு சொல்லு, மூஞ்சிலேயே தூக்கி எறியறோம். ஏய் வாங்கடா கல்லுல போய் நார் உடிச்சுக்கிட்டு ஆங்காரம் பிடிச்ச அந்த கும்பலிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத விட எங்காவது போய் சுவர்ல முட்டிக்கலாம். என்ன காட்சி உனக்கு? அக்கா மயக்க போட்டு வாங்கி வாயில பயமாக்கு வாங்கி. காமாட்சி என்னாச்சு சொல்லுமா? அண்ணே பயமா இருக்குண்ணே, ரொம்ப பயமா இருக்குண்ணே. கொஞ்சம் பாருங்கடா சீக்கிரமாண்ணே. கோமதி கோமதி கொஞ்சம் வெளியே வா. கோமதி கோமதி கோமதி
தம்பி அங்க காமாட்சி ரத்தம் வந்து எடுத்து மயக்கமா படுத்துர்க்கா தயவு செஞ்சு வந்து காப்பாத்து தம்பி 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 அடி பாவி உன் மனசு நக்கல்ல இத பார் நீ ஒரு நர்ஸ் ஒரு நோயாளிய காப்பாத்த வேண்டியது உன்னுடைய கடமை அவளுக்கு உன்ன மாதிரி ஒரு பொண்ணு தானே பொம்மை வச்சு ஒரு உயிரை பறிச்சிராத அவளுக்கு ஏதாவது ஒன்னு ஆச்சு அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் டாக்டர் எப்படி இருக்கு அந்த பொண்ணுக்கு அல்சர் முத்தி போயிருக்கு உடனே ஆபரேஷன் பண்ணனும் ஆபரேஷன் செஞ்சா குணமடைவா நிச்சயமா குணப்படுத்திடலாம் அப்ப உடனே செஞ்சிடுங்க டாக்டர் செய்யலாம் ஆனா இங்க செய்ய முடியாது மதுரை பெரிய ஹாஸ்பிடலுக்கு தான் கொண்டு போகணும் பணம்லாம் ரெடியா வச்சிருக்கீங்களா எவ்வளவு செலவாகும் குறைஞ்சது 5000 ரூபாயாவது தேவைப்படும் நீங்க ரெடின்னு சொன்னா உடனே ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணிடலாம் என்ன மன்னிச்சிடுங்க நானும் எல்லாரும் மதுரையும் உங்களை தப்பா நினைச்சிட்டு கவலைப்படாதீங்க டாக்டர் நல்ல மருந்தா தான் எழுதி கொடுத்துருக்காங்க ஒருவேளை இதுலயே குணமானாலும் ஆயிடும் அவளுக்கு ஆபரேஷன் பண்ற அளவுக்கு வியாதி இருக்குங்கிற விஷயம் காமாட்சிக்கு தெரியக்கூடாது தெரிஞ்ச அவ பயந்துருவா ஆபரேஷன் செலவுக்கு பணத்துக்கு என்ன பண்றதுன்னு புரியல கவலைப்படாதீங்க கடவுள் இதுக்கு ஒரு வழி காட்டாம போயிடுவாரு தைரியமா இருங்க என்னமா எதுக்கு இந்த புடவை எல்லாம் ஏண்டி அப்படி அமைதியா நிக்கிற அவங்க கேக்குறாங்கல்ல சடக்குன்னு சொல்ல வேண்டியதானே நாங்க பொண்ணு கேட்க வந்திருக்கோம் என்னமா இப்படி நினைச்சதா எப்படி வீட்டுக்கு பெரிய மனுஷன் நீதானே நான் பதில் சொன்னா நல்லா இருக்காதுல்ல நீயே சொல்லு பெத்தவதான் தான் பிள்ளைக்கு பொண்ணு பாப்பா ஆனா இங்க பொண்டாட்டியே தான் புருஷனுக்கு பொண்ணு பாக்குறாளே கல்யாணமான நீ ஏன் பொண்ணு மேல ஆசைப்பட்டு உன் பொண்டாட்டிய விட்டே சக்கரத்தை தேடுற அதே மாதிரி உன் பொண்டாட்டியும் இன்னொருத்த மேல ஆசைப்பட்டா நீயே போய் அவனை கூட்டிட்டு வருவியா அட என்னமா இது வயசுக்கு ஏத்த மாதிரி பேச மாட்டறியே என்ன பேசணும்னே தெரியலையே இவளுக்கு என்ன குறை வச்சிருக்க குழந்தை இல்ல அதனால ரெண்டாம் தரமா கட்டிக்கிறேன் என்ன தப்பு காலி கட்டிட்டவ அடிமையா இத பாரு உன்னை கட்டிக்கிட்டவ கூரை குறுகி நிக்கிறா இப்படி ஒரு மகாலட்சுமியை வச்சு குடும்பம் நடத்த முடியல உனக்கு ரெண்டாம் தரம் கேக்குதா ஏண்டா அப்படி கிளக்கி கிளை தாவற நாங்க கிளை தாவறமா ஆப்பன் சுட்டு வைத்த வளர்க்கிற அப்பாவி பொண்ணு கிட்ட அடியாள் மாதிரி நடிச்சு அவளை கெடுத்து இப்ப உன் பொண்ணு கிட்ட ஆசை நாயகனா இருக்கானே அது என்ன கிளை தாவறதா மறந்த அவரதா பாவம் அந்த பையன் மேல பழிய போட்ட அது பழிக்கல இப்ப ஏன் பொண்ணு மேல பழிய போட வந்திருக்கியா டேய் இனிமே உன் பேச்ச தெரு நாய் கூட கேட்காது பாவளி இந்த தெரு நாங்க எப்ப நம்ம பேச்ச கேட்டது நான் என்ன பொய்யா சொல்றேன் எங்க உன் பொண்ணு நேர்மையின் சின்னம் அவளே கூப்பிட்டு கேளு உண்மை தெரியும் டவுனே சிரிக்குது பெரிய பத்திரி தங்கத்தை பத்திரிட்ட மாதிரி பேசுறிய டேய் வெளிய போடா இனிமே இங்க நின்னு ஊர் சிரிச்சிரும் மரியாதை இதெல்லாம் எடுத்து வெளிய போடு இல்ல நானே எடுத்து வெளிய போடுவேன் ஏண்டி இப்போ உனக்கு சந்தோஷம் தானே நீலி கண்ணீர் வடிச்சு அனுதாபத்தை சம்பாரிச்சுக்கிறீங்களோ ரெண்டு பொட்டச்சியும் என்ன மாறி மாறி திட்டாளுங்க ஒரு வார்த்தை எடுத்து பேசுனியா நீ வீட்டுல வா பேசிக்கிற ஏய் பொட்டச்சிங்களுக்கு இவ்வளவு கொடுப்பா என்ன அவமானப்படுத்திட்டீங்கள எதையும் இங்க விட்டு வைக்காதீங்கடா எந்த நேரத்துல இந்த ஊர்ல காலடி எடுத்து வச்சோமோ தெரியல ஏத்தா பேசாம இந்த வேலையை மாத்திக்கிட்டு வேற ஊருக்கு போகலாம்னு நினைக்கிறேன் நீ என்னமா நினைக்கிற ஏம்மா அந்த தேவராசனை பார்த்து பயப்படுறியா அவர் இருக்கிற வரைக்கும் அவன் நம்ம பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டான் யார சொல்ற காளி தம்பியவா ஆமாமா அவர் தானே நமக்கு இந்த ஊர்ல பெரிய துணை நான் வந்தப்பவே சொன்னேன் அந்த புள்ள நல்ல புள்ளைன்னு நீ தாண்டி கரிச்சு கொட்டினிய நான் வந்த அன்னைக்கே அவரோட நல்ல குணத்தை புரிஞ்சுக்கிட்டேம்மா ஒரு நல்ல மனுஷன் வீணா போயிட்டாரேன்னு வருத்தப்பட்டேன் முரடனா இருந்தா சொல்லுக்கு கட்டுப்படுவாங்கன்னு சொல்லுவாங்க அது சரியா தான் போச்சு அடியே நீ என்னதான் திட்டினாலும் அந்த புள்ள வாய முடிட்டே பேசாம போகுதுல்ல எதுக்குமே ஒரு முகராசி வேணும்டி அந்த படுபாவி தேவராசி பைய
உன்னைய அந்த புள்ளைய சேர்த்து வச்சு பேசுறானே கேட்டியா கேட்டேன் ஏ உனக்கு அந்த சந்தேகம் வந்துச்சா அடியே நான் பெத்தவளாச்சே என்னதான் தெரிஞ்சுக்க எனக்கு ஆசை இருக்காத அடி தெரியும் நீ ஆரம்பிக்கறப்பவே எனக்கு தெரியும் இங்க தான் வந்து நிப்பேன் அம்மா ஒருவேளை அது உண்மையா இருந்துச்சின்னு வெச்சுக்குவோம் நீ என்ன பண்ணுவே ஏய் என்னடி சொல்ற என்ன ஆன பாக்குறியா அட சொல்ல மன்னா ஆஹா விஷயம் அவ்வளவு தூரத்துக்கு போகுதா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன்டே கேப்ப அம்மா பயப்படாதடி நான் உன் அம்மாதான் நீ அந்த பையனை கட்டிக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் இந்த காசு பணமா முக்கியம் கடவுள் கண்ண திறந்தா காசு தானா கொட்டுது கண் நிறைஞ்ச புருஷன் கிடைக்கிறதுக்கு புண்ணியம் செஞ்சிருக்கணும்டி ஐயோ அம்மா என்னடி என்னடி ஐயோ சுமாரடி அடியே சுமாரடி வலிக்குதுடி நீ மட்டும் சந்தோஷப்பட்டா போதாது அந்த பையன் கிட்ட சொல்லி சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு என்ன காமாட்சி என்னம்மா உடம்புக்கு முடியலையாமே பசங்க சொன்னாங்க ஆமாங்கய்யா சாப்பாடு பத்தல எரிச்சலா இருக்கு வாந்தி எடுத்தல அதான் தலை சுத்துது ரெண்டு நாளா நான் ஊர்ல இல்ல வந்த உடனே சொன்னாங்க ஆமா உனக்கு வயித்துல ஏதோ புண்ணாமே ஆமாங்கய்யா நீ வேற வேலைக்கு சரியா சாப்பிடாதனால தான் இந்த மாதிரி வியாதி எல்லாம் வந்துச்சுன்னு நர்ஸ் சொல்லுச்சு ச்சே ஊர்ல இருக்கிற பயலுவ எல்லாம் மோசமான பயலுவ ஒண்ணு கிடக்க ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பானுவ என்னையா சொல்றீங்க அது அது ஒண்ணு இல்லம்மா உன் வயித்து வலியை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏம்மா மத்தவங்களுக்கு வாய்க்கு ருசி ஆப்பம் சுட்டு போடுற நீ உன் வயித்தை மட்டும் காய போடுறியே இது நல்லா இருக்கா நான் சொல்றத கேளு நீ கொடுத்து வச்சிருக்கிற பணத்தெல்லாம் தரேன் நல்ல சத்தான பொருளா வாங்கி சாப்பிடு கூடிய சீக்கிரமே உன் உடம்பு குணமாயிடும் வேணாங்கய்யா அந்த காசை என் உயிரே போனாலும் தொட மாட்டேன் என்ன கட்டிக்கு போறவரும் என்ன மாதிரி ஏழைதான் கல்யாண செலவுக்கு இதை விட்டா வேற வழியே இல்ல உன்னை கட்டிக்க போறவன் ரொம்ப கொடுத்து வச்சோம்மா சொல்ல மறந்துட்டேனே நாளைக்கு நம்ம ஊர் கோவில்ல கன்னி பூஜை நடக்க போகுது கல்யாணம் ஆகாத பொண்ணுங்கள்லாம் அங்க வந்து பூஜை பண்ணினா நினைச்ச கனவன் நிச்சயமா கிடைப்பான்னு சொல்லுவாங்க நாளைக்கு நீ கோயிலுக்கு வந்து திருவிளக்கு ஏத்தி மனம் போல மாங்கல்யம் கொடு தாயேன்னு வேண்டிக்க ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம்மா நினைச்சதெல்லாம் உடனடியா நடக்கும் அதுவும் உன் நல்ல மனசுக்கு உனக்கு எந்த குறையும் வராதம்மா நிச்சயமா நீ நல்லா இருக்க மீனாட்சி நான் தந்தனுக்கு வாக்கப்பட தொந்த
இத்தனை வருஷம் இல்லாம இந்த வருஷம் பூஜை பண்ணிட்டு இருக்க ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஊருக்கு வந்த நரசம்மா கூட தான் பூஜை பண்ணாங்க. கோமதி பூஜை பண்றதுக்கு எனக்கு காரணம் தெரியும். ஆனா இத்தனை வருஷம் கூட இருந்துட்டு திடீர்னு பூஜை பண்ணா? ஏய் என்ன விஷயம்? யாரை நினைச்சு பூஜை பண்ற? போயா எனக்கு வெக்கமா இருக்கு. பாரு இப்படி வெக்கப்பட்டா இவடே ஆள் யாருன்னு சொன்னதானே அடுத்த காரியங்களை கவனிக்க முடியும். ஏமா உன் கல்யாணத்தை நான் தானே நடத்தி வைக்கணும் சொல்லு. என் கல்யாணத்தோட சேர்த்து உன் கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தி வச்சிடலாம். என்ன உன் கல்யாணமா? நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு யார் தெரியுமா? யாரு? பொண்ணு நம்ம கோமதிதா. எங்க ஜோடி பொருத்தம் எப்படி? உனக்கு பிடிச்சிருக்கா? பிரமாதையா? எவ்வளவு கண் கலங்கிருக்குது? அது அது ஒண்ணு இல்லையா, உன்னுடைய நல்ல குணத்துக்கு பொருத்தமா அந்த அக்கா கிடைச்சிருக்கு. உன்னை அடையறதுக்கு அந்த அக்கா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். சரி இப்ப சொல்லு வாழையார் எவ்வளவு பேச மாட்டேங்கிற? சும்மா சொல்லுவல. அவர் பேர எப்படியா சொல்லுவேன்? அது தப்பு இல்ல? அடேங்க அப்பா அதுக்குள்ள அவ்வளவு மரியாதையா? வாழ் ரொம்ப கொடுத்து வச்சோம்தா. ஆமா ஆள் எப்படி? பெரிய முரடையா. பத்தாள் எதிர்த்து வந்தாலும் தனியா நின்னு சமாளிப்பாரு. ஒரு பாட்டில் சாராயத்தை முழுசா குடிச்சிட்டு கல்லு மாதிரி நிப்பாரு. இருந்தா என்ன? நானும் அப்படிதானே இருந்தேன். கோமதி என்ன திருத்தி ஒரு மனுஷனாக்கலையா? ஏ நீ நினைச்சா அவனை திருத்த முடியாதா? நான் நினைக்கலையே, இப்படி எல்லாம் நினைக்கலையே. அந்த முரட்டுத்தனத்தை நான் தப்பாவே நினைக்கலையே. அத பார்த்து பார்த்து ரசிச்சுட்டாயா என் மனச பறி கொடுத்த? இதுக்குதான் நரசம்மா மாதிரி நாலு எடுத்து படிக்கணும்னு சொல்றது. சரி சரி அடாத, அந்த ஆள் யாருன்னு என்கிட்ட சொல்லு. அவன் காலில் விழுந்தாவது பொண்ணது முன்னாடி நிறுத்துறேன். சரியா வா வீட்டுக்கு போலாம். இல்லையா, சாமி கிட்ட என் கல்யாணத்துக்கு மட்டும்தான் வேண்டிக்கிட்ட.
உன் கல்யாணத்துக்கு வேண்டிக்க மறந்துட்டேன். வேண்டிட்டு வந்துடுறேன், நீ போறப்படியா? சீக்கிரம் வந்து. அடே காளியா, வா பா வா. இப்பதான் உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம், உனக்கு ஆயுசு நூறு. என்ன பேசிட்டு இருந்தீங்க? தப்பா ஒண்ணும் பேசலப்பா. இப்ப நீ திருந்தி நல்லபடியா ஆயிருக்கிறியன்னு சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்கோம். டீ சாப்பிடுறியா? வேண்டாங்க. உங்க கிட்ட என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, அவசரமா கொஞ்சம் பணம் தேவைப்படுது. குறைஞ்ச பட்சம் எவ்வளவு ரூபாய் தேவைப்படும்? வந்து ஒரு 3000 ரூபாய். 3000ஆ? மூச்சு அடைக்குதுப்பா. நான் ஒரு சாதாரண டீ கடைக்காரன், என்கிட்ட எப்படி அவ்வளவு பெரிய தொகை இருக்கும்? அது போட்டோம், உனக்கு என்ன அவ்வளவு பெரிய மோடை? அது வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். கல்யாணமா? யார் பொண்ணு? கோமதி. கோமதியா? நர்சம்மா, நல்ல பொண்ணுதான். முகூர்த்தம் எப்ப வச்சிருக்கிற? அடுத்த வாரம். அடுத்த வாரமே வா. ஏன் அவ்வளவு அவசரம்? கோமதி அம்மா அவசரப்படுறாங்க. அப்ப முடிச்சிட வேண்டியதான். ஒண்ணு செய்யறேன், என் கடையை அடமானம் வச்சு ஏதாவது பணம் கிடைக்குதான்னு பாக்குறேன். வேண்டாங்க, இது உங்க பொழப்பு. எனக்காக நீங்க இதை அடமானம் வைக்க வேண்டாம். நீங்க இப்படி சொன்னதே என் மனசுக்கு நிறைவா இருக்கு. வர ஐயா. காமாட்சி வாமா, உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லைங்க ஐயா. என்னம்மா? என் பணத்துல இருந்து உடனே 3000 அவர்கிட்ட கொடுத்துருங்க. பணத்தால ஒரு நல்ல காரியம் நிக்க கூடாது. ரொம்ப நல்லா இருக்குமா. நீ கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தை கொடுங்கறியே, நாளைக்கு உன் கல்யாணத்துக்கு என்ன பண்ண போற? அவருக்கு நடந்தா அது எனக்கு நடந்த மாதிரி தான். என்னம்மா சொல்ற? பொழைக்க வழிகாட்டினவருக்கு உதவாம இருந்தா அது மனுஷத்தன்மையா சொல்லுங்க? நீ சொல்றது வாஸ்தவம்தாம்மா. இருந்தாலும் நீங்க கவலைப்படாதீங்க ஐயா. என் கல்யாணம்னா அவங்க ரெண்டு பேரும் சும்மா இருப்பாங்களா? உனக்கு ரொம்ப பெரிய மனசுமா. ஆண்டவன் நிச்சயமா உன்னை கைவிட மாட்டான். கொஞ்சம் பொறுத்துக்க, நான் போய் பணம் எடுத்துட்டு. என்கிட்ட வேணாயா? நீங்களே அவர்கிட்ட கொடுத்துருங்க. ஏமா அப்படி சொல்ற? இது நான் சேர்த்த பணம் தெரிஞ்சா அவர் நிச்சயமா அதை வாங்கிக்க மாட்டாரு. அவர் குணம் எனக்கு தான் தெரியும். இது நீங்க கடன் வாங்கி கொடுத்ததா சொல்லி அவர்கிட்ட கொடுத்துருங்க. காமாட்சி, நீ சாதாரண பொண்ணு இல்லம்மா. வணக்கம் வணக்கம். பாஜிய கோஷி சீப்பா பிடிச்சதா? வாசி கத்துக்கீங்க? போற பேசாம எல்லாத்தையும் நான் போய் உக்கார, மத்தவங்க பாத்துக்குவாங்க. எனக்கு ஒண்ணும் இல்ல, ரெண்டு பேரும் சேர்ந்து நோயாளி சொன்னா கேட்க மாட்டேன். என்னங்க போலீஸ் வருது? என்னையாண்டா கேக்குற? நானா தப்பண்ண? காளி பைய பழைய கேடியாச்ச. ஆமா, ஏதாவது தப்பு தண்டால மாட்டிருப்பான். தமிழ் படத்துல வர சீன் மாதிரி இல்ல. போலீஸ் எவ்வளவு கரெக்டா வந்துகிட்டு இருக்காங்க பாரு. என்னப்பா அப்படி பாக்குற? உன் கல்யாணத்துக்கு தான் வந்தேன். எனக்கு அவசரமா பக்கத்து ஊர்ல ஒரு வேலை இருக்கு. இந்தா இதை வச்சுக்க. நல்ல இருக்கிட்ட இருக்கிட்ட தீர்காயு சார். வரேன். மணமக்களை வாழ்த்தி 4 வார்த்தை பேசுங்க தலைவா. 2 வார்த்தை. இந்த பார் அரிக்கிறாரு, பேசியா? சுருக்கமா பேசணும். பேரன்புக்குரிய கிராமத்து பெரிய மக்கள் அனைவருக்கும் சகல ரோக நிவாரண தேநீர் இல்லத்தின் சோல் ப்ரொப்ரைட்டர் மாசிலாமணி நன்றியும் வணக்கத்தையும் முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு நீண்ட நெடு நாட்களாக இம்மாதிரி ஒலிப்பெருக்கியிலே பேச வேண்டும் என்று ஒரு ஆசை.
அந்த ஆசை இன்றுதான் நமது தலைவரின் பேராதரவால் நிறைவேறி இருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு ஒன்று ஞாபகத்துக்கு வருகிறது. 1941 இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் கடும் போர் யுத்தம் நடந்த காலகட்டத்திலே ஆங்கிலேய அறிஞர் லியோ டால்ஸ்டாய் என்பவர் தனது புத்தகத்தின் 70வது பக்கத்தில் 7வது வரியில் என்ன கூறி இருக்கின்றார். என்னையா புரியாத விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்க? இந்த மோரக்கட்டுகள் புரியவா போகுது? எது பேசினா என்ன? இல்லையா, எனக்கே புரியல. தெரிஞ்சது சொல்லு. விஷயத்துக்கு வருவோம். இப்பொழுது புதிதாக திருமணம் செய்து கொண்ட தம்பதிகள் நீண்ட நாட்கள் பாலும் டிகாக்ஷனும் போல பாய்லரும் கரியும் போல ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு தேநீர் அருந்தா வாழாக்கால் தேநீருக்கு தேநீரே துணை என்ற வள்ளுவன் வாக்குப்படி இந்த கிராமத்து ஜனங்கள் தினசரி என் கடையில் தேநீர் அருந்துமாறு வேண்டிக் கொண்டு இப்பிரசங்கத்தை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம், நன்றி. ரொம்ப தண்ணி குடிங்க. பெரியவர்களே, தாய்மார்களே, மணமக்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். அந்த வாழ்த்து மடல் ஏடா காளி அண்ணன். பொண்ணு பேர் ஞாபகத்தில் இருக்கு, பையன் பேரை மறந்துட்டேன், அதனாலதான் காளி அண்ணன். சரி சரி. ஒரு மனிதன் ஒரு பொருளுக்கு ஆசைப்படுகிறான், ஆனால் கிடைக்கவில்லை. மறுபடியும் முயற்சி செய்கிறான், கிடைத்து விடுகிறது. ரெட்டிப்பு மகிழ்ச்சி அடைகிறான். கைத்துட்டுற நானும் அப்படித்தான் தொழில் முன்னுக்கு வந்தவன் என்று நான் என்னை கூறவில்லை அன்பு சகோதரர், காளியை கூறுகிறேன். அவர் நரசிம்மா விரும்பினாரு, கிடைக்கல, முயற்சி செய்தார், கிடைச்சது. இப்ப சந்தோஷமா இருக்காங்க. உனக்கு நான் என்ன வேணாலும் உதவி செய்யறையா, ஒண்ணு கவலைப்படாத, சந்தோஷமா இரு. இது மேல என்ன சொல்ல முடியும்? கைத்தட்டுங்கய்யா. வணக்கம். அடுத்தபடி யாரும் அடுத்தபடி கிடையாது. நன்றி, வணக்கம். சாப்பிடுவோமுங்கய்யா. கல்யாணத்துக்கு வந்துருவோம் பெரியவர்களே, சாப்பாடு ரெடியாக விட்டது. சாப்பிடறதுக்கு முன்னாடி இடது பக்கமா என்னிடமே வந்து மொய் செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆ, மொய் மொய் மொய்யே. இந்தாடி இந்த மாச சம்பளம். அப்பா என்னடி பணத்தை தனியா ஒதுக்கி வைக்கிற? நம்ம காமாட்சியோட ஆபரேஷனுக்காக பணம் சேர்த்துட்டு இருக்கேங்க. அவளுக்கு நம்மளை விட வேற யாரு இருக்காங்க சொல்லுங்க. கோமதி, உன்னை பொண்டாட்டி அடையறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப புகழாதீங்க. என்னங்க, என்னாச்சு உங்களுக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்லமா. இப்படி குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்தா உங்களுக்கு எப்போ ஆபரேஷன் செய்ய முடியும்? கவலைப்படாதீங்க, நான் ஹாஸ்பிட்டல்ல லோனுக்கு அப்ளை பண்ணிருக்கேன், அது சீக்கிரமா கிடைச்சிடும். எப்படியோ அவ சீக்கிரம் குணமாயிட்டா சரி. நீங்க சந்தோஷமா இருங்க, அவளுக்கு நல்லாயிடும். Thank you.
பிள்ளை கலை வாணனோ கற்பனை ஸ்வரம் பாடும் இசை ராஜனோ இல்லையில் அரசாழும் ஒரு மன்னனோ தேனிசை குழலூரும் திருக்கண்ணனோ சொல்ல முடியாத செல்வ செழிப்போடு நல்லபடி என்றும் வாழ்வான் வெல்ல முடியாத வீரச் செருக்கோடு உள்ள துணிவோடு ஆழ்வான் இல்லை என் வார்த்தை இல்லை என்று செய்வான் என் பிள்ளை செல்ல தெளிவாக உள்ள கனிவாக திசை பல திசையிலும் இசைபட தினம் பலம் வர எனக்கொரு மகன் பிறப்பான் அவன் என்னை போலே இருப்பான் எனக்கொரு மகன் பிறப்பான் நாட்டுக்கு என்னாலே சொல்லை இல்லை நான் பெறப்போவது ஒரே ஒரு பிள்ளை தாளாட்ட வேறாரும் தேவை இல்லை தட்டாமல் கேட்பானே தாயின் சொல்லை இசையில் பல நாட்டை இழுத்து வசமாக்கும் இளைய ராஜாவைப் போலே திசைகள் எங்கெங்கும் வெற்றி கொடி நாட்டி ஏறி வருவானே மேலே போற்றி நான் பெற்ற செல்லம் மாற்று குறையாத தங்கம் கேட்டு புகழ் மாலை சூட்டி புவியாவும் ஜெயக்கொடி பறந்திட திருமகள் அருள் துணையுடன் எனக்கொரு மகன் பிறப்பான் அவன் என்னை போலே இருப்பான் எனக்கொரு மகன் பிறப்பான் மனக்குறை ஏதுமின்றி பறப்பான் இந்த மனிதர்கள் ஞான கண்ணை திறப்பான் எனக்கொரு மகன் பிறப்பான் அவன் என்னை போலே இருப்பான் எனக்கொரு மகன் பிறப்பான் Yes, Inspector speaking. What? நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. ஓகே இப்போ இப்போ புறப்படும். 704. Yes, sir. விஷ சாராயம் குடிச்சு நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்களா நம்ம உடனே புறப்படும். சீக்கிரம் சீக்கிரம் ஜீப் ரெடி பண்ணு. குயிக். சீக்கிரம் சொல்லுங்க. அவுட்டர் சீக்கிரம். நிதிலாம் நிதிலாம். இந்த சாராயங்குடிச்சி நிறைய பேர் செத்து போச்சு எல்லாம் நீ தான் பொதிக்குது இது அண்ணிட்டு சொல்றேன் இதுவும் ஒரு வகை சர்பத்து தான் குடிப்பா குடி குடி குடிச்சிருக்கியா பேச்ச மதிக்காம குடிச்சிருக்கல இனிமே முகத்துல முடிக்காது போடா அல்ல
உன்னை குழந்த மாதிரி வளர்த்தனடா என் பேச்ச மீறி குடிச்சிடல நீ செத்தால போறாச்சு என்ன இவ்வளவு தூரம் சொல்லி அனுப்பிச்சிருந்தா அங்கே அனுப்பிச்சு விட்டுருக்க மாட்டேன்னா அவங்களுக்கு அவசரம் போல இருக்கு ஊத்தி விடுறாங்க கவர்மெண்ட் உத்தரவுப்படி உங்க கடையை சோதனை போடுறதுக்கு நான் வந்திருக்கேன் ஆமா திடீர்னு எதுக்கு சோதனை ஜின் லேபிள் ஓட்டின பாட்டில ஜின்னுக்கு பதிலா சாராயம் ஊத்தி வைக்கப்பட்டிருக்கு ஜின் பாட்டில சாராயமா ரொம்ப மோசடியாச்ச ஆமா எந்த கடையில வாங்கினாங்கன்னு விசாரிச்சீங்களா உங்க கடையில வாங்கினதா தான் சொல்றாங்க இந்த பக்கத்துல உங்க கடை மட்டும் தானே இருக்கு பத்து பேருக்கு மேல செத்துருக்காங்க ஐயோ அபாண்டம் சார் இது என் கடையில இருக்கிறதெல்லாம் ஒரிஜினல் சரக்கு எவனோ ஃப்ராடு பண்ணி என் பேரை எடுத்து விட்டுருக்கான் சார் உள்ள சாராய சம்பந்தமா எதுவும் இல்ல சார் ஜின் பாட்டு தான் ஸ்டாக் இருந்தது அதை கைப்பற்றிட்டோம் ஜீப்ல ஏத்தலாமா ஓகே ஜீப்ல ஏத்து எத்தனை பாட்டில் கரெக்டா கணக்கு எழுதி இருந்தால் கையில கொடுத்துட்டு கடைக்கு சீல் வை சார் எஸ் சார் இது அநியாயம் சார் சொருக்கா என்ன விட்டுட்டு போயிட்டியடா டேய் சொர்க்கா உண்மையில உசிரி வச்சிருந்தேடா என்ன விட்டுட்டு போறது உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு டேய் சொர்க்கா குடிச்சு செத்து தொலைடா செத்தே போயிட்டியடா டேய் என் முகத்துல முழிக்காதன்னு சொன்னதுக்காகவா என்ன பார்க்க மாட்டேங்கிற டேய் சொர்க்கா பாரா டேய் சொர்க்கா சரி என்ன பாரு சின்ன புள்ள மாதிரி அடிச்சிட்டு சார் சொர்க்கவா பாருங்க சார் நான் பாத்துறேன் இவரை சாக விட்டுருப்பேன் சார் சொரக்காதா சார் சொன்னா சார் அவரை அரெஸ்ட் பண்ணுங்க சார் அவன் ஒரு கொலைகார பாவி சார் நீ சொல்றத வச்சு நாம ஒண்ணும் செய்ய முடியாதுப்பா செத்து போன உன் மரண வாக்குமூலம் கொடுத்திருந்தா தான் சட்டப்படி சோமும் அரெஸ்ட் பண்ண முடியும் இத நான் சும்மா விட மாட்டேன் சார் அவ சட்டத்துல இருந்து தப்பிச்சிடலாம் ஆனா என்கிட்ட இருந்து அவ தப்பவே முடியாது அவனை பிடிச்சி சித்திர உதை பண்ணி கொல்லாம எம்மர சாராது அளி இப்ப நீ குடும்பஸ்தன் ஏடா கூடமா எதையாவது செஞ்சு மாட்டிக்காது ஏதாவது துப்பு கிடைச்சதா அந்த சாராயத்தை காய்ச்சினது பழைய கேடி சோமு தான் சார் அவங்க தான் சாராயத்தை ஜின் பாட்டில ஊத்தி வித்துருக்காங்க தேவராஜ பத்தி ஏதாவது சொன்னாங்களா இல்ல சார் சோமு பத்தி தான் சொன்னாங்க அப்ப சோமு அரெஸ்ட் பண்ண ஏற்பாடு பண்ணுங்க அவன் சிக்கனா தான் தேவராஜ மடக்கலாம் இந்தா 10,000 ரூபாய் பேங்க் சீலோட இருக்கு இத கொண்டு போய் பொறுப்பா உன் பொண்டாட்டி கொடுத்துட்டு நீ போய் போலீஸ்ல சரண்டர் ஆயிக்க உன்னை அடிக்காம நான் பாத்துக்கிறேன் நீ வெளியே வந்த உடனே ஒரு பெரிய வேலை போட்டு தரேன் இந்த காலத்துல எவன் தரான் எனக்கு அது எங்கிட்ட தான் இருக்குது பில்லு உன் பேர்ல இத தவிர சாட்சிக்கு எங்கிட்ட நிறைய ஆளுங்க இருக்குது பங்காளி ஜெயிலுக்கு போறேன்னா நான் மட்டும் தனியா போவேன்னு நினைக்காத நீ தான் கூட வருவேன் என்ன சொல்ற எப்ப வேணும் இப்பவே வேணும் இப்பவே வேணும் 2,00,000 ரெண்டு பக்கத்துல எத்தனை சைபர் தெரியுமா புரட்டதுன்னா சுலபமா யோ ரிசர்வ் பேங்க்லயே பணம் இல்லாம போனாலும் போகலாம் உங்ககிட்ட இல்லாம போகாது அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரியும் என்ன ஏமாத்திலான் மட்டும் நினைக்காத அதுதான் இங்க நடக்காது அட பணம் இல்லாம இல்லடா பணத்தை வீட்டுல வச்சுக்க முடியாது என்ன ஏழை நாடு பாரு ஆபீசர் ரைடுன்னு இருக்கிறத எடுத்துட்டு போயிடுவான் பணத்தை இன்னொரு இடத்துல பத்திரமா வச்சிருக்கேன் நீ என்ன செய்யற நாளைக்கு ராத்திரி யார் கண்ணிலையும் படாம வா இங்க வந்துடாத பண்ணைக்கு வா பணத்தை கரெக்டா கொடுத்துறேன் யோ
நாள ராத்திரிக்கு வருவேன். ஏதாவது ஏரா கூட பண்ண அப்புறம் கடவுளே வந்தா கூட உன்னை காப்பாத்த முடியாது. வர. முதலாளி நான் சீக்கிரமா போகணும். ஏன்டா இவ்வளவு அவசரப்படுற? உன்னை சீக்கிரமா அனுப்பிச்சிடுறேன். பணத்தை அங்க சில்லறையா வச்சிருக்கேன். என்ன தெரியுமில்ல? பணம் இலவசமா கிடைக்குதுன்னு அனாவசியமா செலவு பண்ணிடாத. முக்கியமா எலெக்ஷன்ல நின்னுடாத. டெபாசிட் கூட கிடைக்காது உனக்கு, புரியுதா? உடனே பணத்தை பேங்க்ல போட்டுறாத, இன்கம் டாக்ஸ் காரங்க புடிச்சிருவாங்க. அப்புறமா போடு. மீதி பணத்தை என்ன செய்யறன்னா, எவ்வளவு கேட்ட? 2 லட்சம். 1 லட்சத்துக்கே இந்த சத்தம் போடுறீடா. 2 லட்சம் எப்படி நம்ம வில்லன் தனம் புருவத்தெல்லாம் தூக்காம? இது ஒரு டைப் இல்ல, பரம்பா. வணக்கம் சார். நேற்று ராத்திரி அந்த சோமு பையன் கிட்ட மாட்டினா, புடிச்சு ஸ்டேஷன் கொண்டலாம்னு பார்த்த, ஆனா பையன் தப்பிச்சிட்டா. நீங்க சொன்னதாலதான் அவனை உயிரோட விட்ட, இல்லன்னா அவன் அங்கேயே தீத்து கட்டிருப்பேன். ஏன் சார், அந்த பையன் கிடைச்சானா? கிடைச்சான். என்ன சார் சொல்றீங்க? அவனை கொலை பண்ணிருக்காங்க. கொலையா? யார் செஞ்சான்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆமாப்பா, சோமு கொலை பண்ணது நீதான் பல பேர் சாட்சி சொல்லிருக்காங்க. அதனாலதான் உன்னை அரெஸ்ட் பண்றேன். நிரபராதி சார், சத்தியமா அவனை கொலை பண்ணல சார், என்ன நம்புங்க. களி, இதுல நான் எதுவுமே செய்யறதுக்கு இல்லை. நான் என் கடமையை தான் செய்யும். குற்றம் சாட்டப்பட்டுள்ள காளியண்ணன் தான் சோமு என்கிற சோமசுந்தரத்தை கொலை செய்தார் என்பது பலமான சாட்சியங்களால் நிரூபிக்கப்பட்டுள்ளது. அதனால் குற்றம் சாட்டப்பட்டுள்ள காளியண்ணனை குற்றவாளி என்று கருதி கோர்ட்டு அவருக்கு ஆயுள் தண்டனை வழங்குகிறது. இந்த நேரத்துல நமக்கு இந்த குழந்தை உண்டாச்சு, அது இப்பவே தப்பற ஜெயிலுக்கு அப்சிடுச்சுங்க. சிச்சி, குழந்தைய குத்தம் சொல்லாத. குமதி, நான் குத்தம் செஞ்சு ஜெயிலுக்கு வரலமா? கடவுள் நம்மளை கைவிட மாட்டாங்க. உண்மை என்னன்னு தெரிஞ்சு என்னை விடுதலை சேர்த்தா போறாங்க. நம்ம இன்ஸ்பெக்டரே வந்து பார்த்து பேசிட்டு போயிருக்காரு. நீ ஒண்ணும் கவலைப்படாத. இதோ காமாட்சிக்கு நம்மளை விட்ட வேற யாரும் இருக்கா? அவளையும் நீதான் பாத்துக்கணும். அம்மாவையும் நல்லபடியா பாத்துக்க. அம்மா, அம்மா எப்படி இருக்காங்க? நீங்க ஜெயிலுக்கு வந்ததுல இருந்து அம்மா பித்து பிடிச்சது மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கு நீதா ஆறுதல் சொல்லணும். உடம்ப பாத்து. யோ, வாயா, எவ்வளவு நேரம் பேசுவேன், வாயா. நான் வரேன். பாவி பிள்ளைய ஜெயில போட்டாங்களே, ஆயுள் தண்டனையாமே. நானும் போயிட்டேன். அனாவசியமா அப்படி மனசை போட்டு அலட்டிக்காதமா. உனக்கு ஓய்வு தேவைன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டேன், நிம்மதியா தூங்குமா. தூக்கம் வரலமா, நான் என்ன செய்வேன்?
இந்தமா மாத்திரை போடுங்க. போதுமா, தூக்க மாத்திரை கொடுத்துருக்கேன், நல்லா தூக்கம் வரும், படுத்து தூங்குமா. முகமெல்லாம் வீங்கி இருக்கு, அழுதியா? நான் இருக்கும் போது அழலாமா? அழகுற கண்ணா, என்ன போய் வெளியே போய் சொல்ற? போடா, உன் கண்ணுல வெறும் கண்ணீர் வருது, அது தெரியுது. என் இதயத்துல ரத்த கண்ணீர் வருது, அது தெரியுதா? இப்ப நீ வெளியே போறியா இல்ல சத்தம் போட்டு ஊரை கூட்டிடுமா? ஊரை கூட்ட போறியா? அவங்க எல்லாம் வந்து இப்படி ஒரு அழகான பொண்ணும் அழகான பையனும் ரூம்குள்ள தனியா இருக்கிறத பார்த்தா உன்னை தப்பா நினைக்க மாட்டாங்க? இதெல்லாம் வெளியே தெரியக்கூடாதுடா கண்ணா. வேற கோபதி, நமக்குள்ள நடக்க போறத யாருக்கிட்டயும் சத்தியமா சொல்ல மாட்டேன். நீ உடனே திருட போற கழுத கோபதி, உனக்காக நான் எதுவும் செய்ய தயாரா இருக்க. கோபதி அங்க போமா? ஐயோ, எங்க குடும்பத்தை கெடுத்தது பத்தாதா? தயவு செஞ்சு வெளியே போயிடு, எங்களை நிம்மதியா வாழ விட, வெளியில போயிடு. இப்ப நீ வெளியில போகல, நான் எதுக்கு வந்தேன்? ஆம்பளை துணை இல்லாம ஒரு பொண்ணு தனியா இருந்து அவஸ்தப்படுது, ஒத்தாசை பண்ணலாம்னு நினைச்சேன். இத பாருடா, இது என் புருஷன் மட்டுமே தொட்ட உடம்பு, இத இன்னொருத்தன் தொடணும்னா அது என் உயிர் போனதுக்கு அப்புறம் தான். போய் பாருப்ப. கோபதி, கோபதி, ஐயோ கோபதி,
ये पुण्य दिखे ना राजे, ये ना राजे पुण्य दिखे, ये ना राज सुन रहा, ये ना चिंस सुन गया, ये पुण्य दिखे ना चिंस सुन गया, या, नहीं कहा तो सुन गया, ये ना आज ये पुण्य दिखे, अब पुण्य ना पा, ये ना तो सुन रहे, यार मैं सुन ला मार देख रही क्ले, ये पुण्य दिखे ना ची, सुन गया सर, नहीं कहा तो सुन गया सर, सुन गया உன் பொண்டாட்டி தற்கொலை பண்ணிட்டாப்பா என்ன நீ சொல்றீங்க அந்த அதிர்ச்சில உங்க மாமியார் இறந்து போயிட்டாங்க ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியலையே அக்கா தற்கொலை பண்ணிக்கலையா அந்த படுபாவி தேவராஜை கொண்டுட்டான் என்ன சொல்ற ஆமாயா செய்யாத குத்ததுக்காக நீ ஜெயில இருக்கற நீ நிச்சயமா திரும்பி வருவேங்கற நம்பிக்கையில இருந்தவங்க ஏன் தற்கொலை பண்ணிக்கணும் எல்லாம் அந்த தேவராஜ் வேலைதான் ஆனி என்னாசையில வந்திருந்தா நிச்சயமா அவன் கெடுத்திருப்பான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அப்படி ஒண்ணுமே இல்ல. உன் பொண்டாட்டி உடம்பல சின்ன கீறல் கூட இல்லப்பா. அத்தியோட கைப்பிடியில உன் பொண்டாட்டியோட ரேகை மட்டும் தான் இருக்கு. சோமுவ கொலை பண்ணி அந்த பள்ளி எம்எல் போட்ட சார். நிச்சயமா அந்த படுபாவி தான் இந்த கொலையை செஞ்சிருப்பா. நாங்க எதையுமே சட்டப்படி தான் செய்ய முடியும். ஆனா சந்தர்ப்ப சாட்சியங்கள் உனக்கு சாதகம் இல்லாம இருக்கு. நான் சும்மா இல்லப்பா. இது எனக்கு நடந்த அநியாயமா தான் நான் நினைக்கிறேன். சீக்கிரமே அவனை பிடிச்சு உள்ள தள்ளிடுவங்கற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆத்திரத்துல ஏதாவது செஞ்சு நீ மாட்டிக்காத. உன் பொண்டாட்டிக்கு நீ தான் ஈமச்சடங்களை செய்யணுங்கிற ஆசையில என் பொறுப்புல நான் உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன் சாயங்காலமா உன்னை கொண்டு போய் நான் ஒப்படைக்கணும்ப்பா உன் கடமை நீ மறக்காம உன் கடமை செய் போப்பா போ தேவராஜன் ஒரு ஆளு அந்த ஆளு கொல்றது தான் இவனுடைய மெயின் மோட்டிவ் அந்த ஆளுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும் சார் அதே சமயத்துல காளியை தேடி கண்டுபிடிச்சாகணும் இங்க இருக்கிற போலீஸ் ஃபோர்ஸ் பத்தாது சார் சார் தேங்க் யூ சார் தேவராஜுக்கு தெரிஞ்சு போச்சு நான் உயிர் தனக்கு இல்லன்னு அந்த பயத்துலதான் வீட்டை சுத்தி போலீஸ் பாதுகாப்பு போட்டு வச்சிருக்கான் ஒரு கொலைக்காரனுக்கு பாதுகாப்பு கொடுக்கறாங்க ஒரு நல்லவன் பிடிக்க நாய் ஆளேறாங்க உன்னை பிடிச்சு கொடுத்தா 15000 ஏன் சிரிக்கிற எந்த கொம்ப வந்தாலும் என்ன பிடிக்க முடியாது நீ ஒண்ணு செய் நாளைக்கு ராத்திரி 9 மணிக்கு நான் அய்யனார் கோயில் கிட்ட இருப்பேன் யாருக்கு தெரியாம நம்ம பசங்களை வந்து என்ன பார்க்க சொல்ல சரியா முதல்ல சாப்பிடு உனக்கு பிடிச்ச கார குழம்பு வச்சிருக்கேன் எனக்கு பிடிச்சதா அதான் எல்லாம் போயிடுச்சம்மா நம்ம ஊர் கரண்ட் ஆபீஸ்ல ராத்திரில எத்தனை பேர் வேலை செய்றாங்க தெரியுமா ஒரே ஒரு ஆள் தான் இருப்பான் எதுக்கு நான் கேக்குறீங்க நான் சொல்றது கவனமா கேளுங்க நாளைக்கு ராத்திரி 9 மணி ஆன உடனே 9 மணிக்கு இந்த ஊருக்குள்ள கரண்ட் இருக்காது இருட்டு தான் இருக்கும் சரிதானா அது மட்டும் இல்லடா ஒரு கால் மணி நேரத்துக்கு மறுபடி கரண்ட் வரக்கூடாது அதான் முக்கியம் ஏனே நான் நினைக்கிறத முடிக்கிற வரைக்கும் உயிரோட இருக்கணும்னு விரும்பறேன்டா என்னங்க ஒரு வாரமா ஒண்ணுமே சாப்பிடல இந்த பாலாவை சாப்பிடுங்க சும்மா இருடி அவன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான் பாலா சாப்பிடுங்களா அவனை எப்ப பிடிக்கிறாங்களோ அப்பதான் பாலை குடிப்பேன் பாத்தீங்களா இன்ஸ்பெக்டர் சார் உண்ணாவிரதம் இருக்க நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க உங்க வேலையை நீங்க பாருங்க எங்க டியூட்டியை நாங்க கவனிக்கிறோம்
சார் கரண்ட் இல்லையே ஃபியூஸ் போட வேண்டியதானே மிஸ்டர் உங்க வீட்ல மட்டும் இல்ல இந்த ஊர்லயே கரண்ட் இல்ல ஊர்லயே கரண்ட் இல்லையா எதுக்கு நீங்க என்ன சுத்தி இருங்க ஏய் யாரடா டே எவனடா மெயின் ஆஃப் பண்ணுதே ஏய் போடாத ஏய் என்னமா உள்ள ஒரே சத்தம் ஒண்ணு இல்ல அவர் என்ன அடிச்சிட்டாரு ஓ அவர்தான் டென்ஷனா இருக்காரு நீங்க தான் கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கணும் ஆமா ஐயா நான் பார்க்கலாமா பாத்ரூம்ல இருக்காரு சுலபமா நீ சாக கூடாது சாவோட ருசி என்னன்னு உனக்கு தெரியணும்டா உன்னை இப்படி எல்லாம் சாகடிக்க மாட்டேன் நானே அழிச்சுக்கிறேன் Oh, my God.
ஆச்சு எல்லா பக்கம் தேடி பார்த்தோம் காளி கிடைக்கல தர்ச்சாம் சார் ஓ காட் அவ இந்த இடத்தை விட்டு எங்கயுமே போய் இருக்க முடியாது நல்லா தேடி பாருங்க போங்க கமாச்சி என் கடமை நான் முடிச்சிட்டேமா தேவராஜ் கொன்னுட்டியா என் வெறி தீர வரைக்கும் நான் அடிச்சு கொன்னுட்டேன் அண்ணா எங்களையே சொந்தம் நம்பியிருந்த உன்ன அனாதையா விட்டுட்டு போறது நினைச்சாதா ரொம்ப வருத்தமா இருக்குமா என்ன பத்தி ஏன் கவலைப்படுற நான் அனாதையா பிறந்தேன் அனாதையா வளர்ந்தேன் அனாதையாவே போய் சேர்ந்துடுறேன் அம்மா நீ யாரோ ஒருத்தர் மேல ஆசைப்பட்டேன்னு சொன்னியே அது யாருன்னு சொல்லுமா உன்னை அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் நிம்மதியா போலீஸ் கிட்ட சரணடைஞ்சிட்டேன் இனிமே தான் அவர்கிட்ட என்ன ஒப்படைக்க போறியா அவர்கிட்ட நான் என்ன எப்பயோ ஒப்படைச்சிட்டேன் மனசால இன்னும் அவர் கூட வாழ்ந்துகிட்டு தாயா இருக்க ஏமா எனக்கு தெரியாம அப்படி ஒரு வாழ்க்கைய யாருமா அது சொல்லுமா உன்னை பத்தி உன்கிட்டயே எப்படியா சொல்றது என்னமா சொல்ற ஆமாயா உன்னை தான் மனசுல நினைச்சேன் உன் கூட தான் மனசால வாழ்ந்தேன் அந்த நிம்மதியோட நான் போய் சேர்ந்துடுறேன் நீ புறப்படு அம்மாச்சி உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சு கொடுக்குறேன் இங்கயா ஆமா சார் ஏய் நீ சார் ஏய் நீயா அடி நீ இப்படிங்க என்ன மன்னிச்சிடுங்க சார் எப்பவுமே நான் என்ன தேடுற வேலையை உங்களுக்கு கொடுத்ததே இல்ல நான் செஞ்சது நியாயமா இருந்தாலும் எப்படி சட்டத்தை மதிச்சு வந்து இங்க நிப்பேனோ அதே மாதிரிதான் சார் இப்போ வந்து நிக்கிறேன் சார் நான் இதுவரைக்கும் கொலை பண்ணதே இல்லை சார் ஆனா இப்போ பண்ணிட்டேன் நான் கொலை பண்ணது ஒரு நல்லவனே இல்லை சார் ஒரு அநியாயக்காரன ஒரு சமூக விரோதியை ஒரு கொலைகாரனா தான் சார் கொலை பண்ணிருக்கேன் ஏயா இந்த கொடுமையெல்லாம் பார்க்கதான் நீங்க கூட்டிட்டு வந்தியா கமாச்சி அழகு அதுக்கெல்லாம் காரணம் இருக்குமா சார் என்னை கொண்டு நீங்க ஒப்படைச்சது இந்த பொண்ணுதான் சார் தயவு செஞ்சு என்ன பிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு பணம் தரதா சொல்லி விளம்பரம் பண்ணீங்களே அந்த பணத்தை இந்த பொண்ணு கிட்ட கொடுத்துருங்க சார் சார் உங்க காலை புடிச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன் இந்த உதவி மட்டும் நீங்க செஞ்சீங்கன்னா ஏழு ஏழு ஜென்மத்துக்கு நான் உங்களை மறக்க மாட்டேன் எழுந்திருப்பா எழுந்திரு கமாச்சி அனாதமா ஐயா பணம் கொடுப்பாரு அது வாங்கி ஆபரேஷன் பண்ணிக்க சார் உங்களை நம்பிதான் இந்த பொண்ணை ஒப்படைச்சிட்டு போறேன் சார் ஏய் கவலைப்படாதே உன் கடமையை என் கடமையா நினைச்சு நான் செய்யறேன்